வணக்கம். என் மண் என் மக்கள், யாத்திரை துவக்க விழாவிற்கு வரவேற்பை நிகழ்த்த வருமாறு மாநிலத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு கருப்பு முருகானந்தம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கக்கூடிய என் மண் என் மக்கள் என்ற இந்த யாத்திரைக்கு துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த யாத்திரையின் மூலமாக மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை வருக வருக என அன்போடு இந்த கூட்டத்தின் பொதுமக்களின் சார்பாக வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் நம் மத்தியிலே நம்முடைய மாநில தலைவருடைய யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, இந்த யாத்திரையிலே ஆசியுரை வழங்க வேண்டும் என்பதற்காக, இந்த யாத்திரையை துவக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தர இருக்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களையும் வருக வருக என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் மேடைக்கு வருகை தர இருக்கக்கூடிய முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இன்னால் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களை வாழ்த்தி இந்த யாத்திரையை வெற்றி பெற செய்வதற்காக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் உதயகுமார் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்ததாக முன்னாள் மாநில அமைச்சர் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றிலே மிக கடின உழைப்பாளி என்று பெயரெடுத்த எங்களை எல்லாம் உருவாக்கிய மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வருக வருக என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வரவேற்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை வருக வருக என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வரவேற்கின்றோம். முன்னாள் தேசிய செயலாளர் தற்போதைய தேசிய செயற்குழு உறுப்பினர் மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அதே மாதிரியாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய தேவநாதன் யாதவ் அவர்களை அன்போடு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களை அன்போடு வருக வருக என நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்ததாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக இருக்கக்கூடிய
புதிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை அன்போடு வருகவர்கள் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வரவேற்கின்றோம். அதே போல மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கமாக மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய போர்க்குரலாக கூட ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய தேவர் பேரவை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாறன் அவர்களை வருக வருக என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வரவேற்கின்றோம். அவர்கள் மட்டுமின்றி மேடையில் இருக்கக்கூடிய மீண்டும் அண்ணன் உதயகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அண்ணன் உதயகுமார் அவர்களை வருக வருக மீண்டும் வரவேற்கின்றோம். மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை தலைவர்களையும் பொதுச் செயலாளர்களையும் செயலாளர்களையும் மற்றும் இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நரேந்திரன் அவர்களையும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்களையும் ராமேஸ்வரம் நகரத்தினுடைய தலைவரையும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பிரபாரியையும் மற்றும் இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும், தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும், மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்காக எதையும் செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று இங்கே வந்திருக்கக்கூடிய தேசபக்தர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். அரங்கத்திற்கு வெளியே சாலையில் யாரும் நம்முடைய சகோதரர்கள் தொண்டர்கள் யாரும் வெளியில் இருக்கக்கூடாது. உடனடியாக அரங்கத்திற்குள் வர வேண்டும். அரங்கத்திற்குள் வருகை தந்து இருக்கையிலே அமர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கேட்டுக் கொள்கின்றார். யாரும் வெளியில இருக்கக்கூடாது. வெளியில கடைக்கு போறதோ கோயிலுக்கு போறதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா முடிச்சுட்டு போகலாம். அத்தனை பேரும் அரங்கத்திற்குள் வந்து அமர வேண்டும் என்று நம்முடைய மாநில தலைவர் கேட்டுக்கொள்கின்றார். உடனடியாக அரங்கத்திற்குள் வாருங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக இந்த யாத்திரை துவங்க இருக்கக்கூடிய என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய துவக்கமாக இந்த யாத்திரை நிகழ்ச்சியிலே துவக்க உரையை மரியாதைக்குரிய தேசிய தேவர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் திருமாறன் அவர்கள் துவக்க உரையாற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்குவார்கள். என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையை இந்த புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு மா யாகத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த புண்ணிய பூமிக்கு ஒரு வரலாறு உண்டு. தீமையை அழித்த பிறகு ராமபிரான் பட்டாபிஷேகத்திற்காக புனித நீராடி இங்கிருந்துதான் பட்டாபிஷேக யாத்திரையை தொடங்கினார். அதேபோல ஒரு புண்ணிய யாத்திரையை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களை வாழ்த்துவதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். 2024 நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலினுடைய பட்டாபிஷேகத்தினுடைய துவக்க விழா இந்த விழா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரியணையிலே அமர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை இந்த இடத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2024 நடக்க இருப்பது தர்ம யுத்தம், அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் நடக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்திலே யார் வெல்லப் போகிறார் என்பது நமக்கு தெரியும். எத்தனை பேர்கள் இருந்தாலும் எத்தனை ஆளுமை இருந்தாலும் தர்மமே வெல்லும் என்ற சத்தியத்தை நாம் எல்லோரும் மனதிலே ஏற்றியிருக்கிறோம். கண்டிப்பான முறையிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதற்கு இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியே ஒரு காரணம். அந்த கூட்டணியை நீங்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்கள் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தேடி பிடிக்க தேவையில்லை. நாங்கள் எல்லாம் நல்லவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், தீயவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் என்று சொல்லி சொல்லாமல் மக்களிடத்திலே தங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இந்தியா கூட்டணி. அந்த கூட்டணியை இருக்கக்கூடிய நபர்களை ஒவ்வொருவராக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பிரிந்த காங்கிரசுக்குள்ளே திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், திமுகவில் இருந்து பிரிந்து போன மதிமுக, சமாஜ்வாதி கட்சி, ஜனதா தளத்தில் இருந்து போன கட்சி,
இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ளே ஊழல் லஞ்ச ஊழல்களை சுரண்டுவதிலே போட்டி போட்டு பிரிந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று திரண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறும்? ஆனால் நம்முடைய கூட்டணி உலக அரங்கிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 126 பிரதமர்களில் முதல்மையான பிரதமர், நம் இந்திய பிரதமர், உலக தலைவர்கள் அனைவரும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை காலில் விழுந்து ஆசி வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஆசி 120 கோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் கூட்டணியிலே ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, எம்பி கிடையாது என்று அவர்கள் ஏளனமாக நக்கரமாக சிரிக்கிறார்கள். மகாபாரதத்திலே சகுனியும் இப்படித்தான் சிரித்தான். ஆனால் வெற்றி எப்படி முடிந்தது என்பது மகாபாரதத்தை படித்தவர்களுக்கு தெரியும். அந்த மகாபாரதத்திலே துரியோதன சபையிலே பீஷ்மர் இருந்தார், துரோணாச்சாரியார் இருந்தார், திருதராசர் இருந்தார், பிகடன் இருந்தார், என்ன ஐயா 50,000 யாதவர் படை இருந்தது. ஆனால் அவர்கள் கௌரவர்கள் 100 பேர் இருந்தார்கள், கூட்டம் மட்டுமே அங்கிருந்தது. ஆயுதமற்ற நிலையிலே ஆயுதம் கூட ஏந்தி போராட மாட்டேன் என்று சொன்ன அந்த யாதவர் குல தலைவன் கிருஷ்ண பரமாத்மா மட்டுமே பாண்டவர் பக்கம் இருந்தார். அப்படி நம்முடைய பக்கத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். அந்த வெற்றி என்பது நமக்கு உறுதி செய்யப்பட்ட வெற்றி. எண்ணற்ற தேச தலைவர்கள், எண்ணற்ற தேச தலைவர்கள் இந்த நாடு எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டார்கள். பூலித்தேவன் நெக்கட்ட சேவையில் பூலித்தேவன் ஒரு குண்டுமணி நெல்லு கூட தரமாட்டேன் என்று சொல்லி இந்த பாரதத்திற்காக உயிர் நீத்தானே பூலித்தேவன், அவர் கனந்த கனவுகள். ஒண்டிவரன் தன் கையை வெட்டி கொண்டு தனக்காக தூது சொல்லி ஆங்கிலருக்காக உயிர் நீத்தான், ஆங்கிலேயரை கொண்டு குவித்து உயிர் நீத்தானே ஒண்டிவீரன், அவர் கண்ட கனவு. வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த தேசத்திற்காக தன்னுடைய முதல் முதலாக தூக்கி கயிறை முத்தமட்டவன் வீரபாண்டிய கட்டபொம்மன், அவன் கண்ட பாரதம் இன்றைக்கு தன்னைத்தானே மனித வெண்டி குழுவாக மாற்றிக்கொண்டு சுந்தரலிங்க குடும்பன் தன்னுடைய அந்த ஆங்கில ஏகாதிபத்தியத்தை வெடிகுண்டாக மாறி வெடித்து சிதறினானே, அவன் கண்ட பாரதம். வேலுநாச்சியார் இழந்த நாட்டை மீண்டும் பெற்று இந்த தேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கனவு கண்டாலே வேலுநாச்சியார், அவர் கண்ட பாரதம். விருப்பாச்சி கோபால நாயக்கர் கிட்டத்தட்ட 67 வயதிலே வெள்ளையனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தூக்க கைத்தை முத்தமிட்டான விருப்பாச்சி கோபால நாயக்கர், அவர் கண்ட பாரதம். திம சிம்ம மருதுபாண்டியர்கள் தீபகர்ப கூட்டணியில் ஜம்புத்தீவு பிரகடனத்தை ஏற்படுத்தி தேச விரோதிகளும் தேசத்திற்கு எவராவது எதிராக செயல்பட்டால் என் மர்மமான முனையத்தில் இருக்கக்கூடிய ரோமத்திற்கு சமம் என்று சொல்லி ஜம்புத்தீவு பிரகடனத்தை வெளியிட்டானே மருதுபாண்டியர்கள், அவர்கள் கண்ட பாரதம். தீரன் சின்னமலை பெங்களூர் மைசூர் போரிலே தன்னுடைய துப்பாக்கிக்கால் பலியாடி இந்த தேச விடுதலைக்காக உயிர் நீத்தானே தீரன் சின்னமலை, அவன் கண்ட பாரதம். சிங்கம் செட்டி பூமத்துறையை காவலில் இருந்து காப்பாற்ற சென்று மீண்டும் வெளியே வந்து ஆங்கிலேயர்களால் தலை துண்டிக்கப்பட்டு செத்தாரே சிங்கம் செட்டி, அவர் கண்ட பாரதம். பகத்சிங் ராஜகுரு சுகதே இறக்கையில் கூட இன்முகத்தோடு இறந்தார்களே, தூக்கு கயிறை முத்தமிட்டார்களே, அவர்கள் கண்ட பாரதம். வாஞ்சிநாதன் தன்னுடைய நிறைவாத கர்ப்பிணியை விட்டுவிட்டு ஆ சென்ற ஒரு கொடுங்கோலனை குட்டு சென்று இந்த தேசம் இப்படித்தான் வளர வேண்டும் என்பதற்காக தன் நின்னுயிரை வீத்தானே வாஞ்சிநாதன், அவர் கண்ட பாரதம். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதித்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு விட்டு சென்று ஆன்மீகத்தை தலைவோங்கி நிற்க வேண்டும், பாரதம் இப்படித்தான் அமைய வேண்டும் என்று அவன் கண்ட பாரதம். அம்பேத்கர் வங்க பிரிவினை, பாகிஸ்தான் பிரிவினை, எந்த பிரிவினையும் ஏற்றுக்கொள்ளாமல் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பிரிவினை விரும்பாத அம்பேத்கர் கண்ட பாரதம். காமராஜர் இருக்கையிலே இறுதி காலத்திலே எந்த ஒரு சொத்துக்களையும் தனக்காக சேர்க்காமல் ஏழை எளிய குழந்தைகளை படிக்க வைத்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டாரே கர்ம வீரர் காமராஜர், அவர்கள் கண்ட பாரதம். ஓமந்தூரார் காந்தியினுடைய போராட்ட குளத்திலே சேர்ந்து நல்லாட்சி கொடுத்தாரே ஓமந்தூரார் ரெட்டியார், அவர் கண்ட பாரதம். இத்தனை அனைவரும் தேச தலைவர்களும் கண்ட பாரதத்தை, கனவு கண்ட பாரதத்தை, அந்த பாரதத்தை இதுதான் அவர்கள் கொண்ட பாரதம் என்று சொல்லி நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சிதான் இத்தனை தேச தலைவர்களுடைய கனவு. அந்த ஆட்சியை 10 ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். 2024 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அனைவரும் ஒருவரும் கூட
மறக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருமாக சென்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். மீண்டும் இந்த யாத்திரை வெற்றி பெற தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த். மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்ததாக மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். வரவேற்புரை நிகழ்த்திய திரு முருகானந்தம் அவர்களே, கே சி திருமாறன் அவர்களே, கிருஷ்ணசாமி அவர்களே, ரவி பச்சமுத்து அவர்களே, தேவநாதன் யாதவ் அவர்களே, ஜான் பாண்டியன் அவர்களே, எச் ராஜா அவர்களே, அண்ணன் ஜி கே வாசன் அவர்களே, பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்களே, நயினார் நாகேந்திரன் எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்களே, நம்முடைய எடப்பாடியாருடைய வலதுகரம் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் திரு அண்ணாமலை அவர்களே, ஐயா ஐயா அண்ணாமலை ஐயா, நீங்கள் பயணத்தை தானே தூக்க சொல்லியிருக்கீங்க, மாநில மாநாட்டை ராமேஸ்வரத்தில் நடத்திங்கிறீங்களே, கொஞ்சம் சகோதரர்களே அந்த பக்கம் திரும்பி பாருங்க, கடல் உள்ள போயிடுச்சா உள்ள வந்துடுச்சான்னு பாருங்க, மக்கள் வெள்ளம் கடல் போல வந்திருக்கிறது, இங்க உள்ள இடம் கிடைக்கல, வெளியே இடம் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திரு அண்ணாமலைஜி அவர்கள். அண்ணாமலைஜி அவர்கள் பாரதிய ஜனதா தமிழகத்திலே கரியிலே ஓடிய ரயில் என்ஜின் மாதிரி இருந்தது. அதற்கடுத்து டீசல் என்ஜின் வந்தது, டீசல் என்ஜின் ரயில். அதற்கடுத்து மின்சார ரயில் வந்தது. அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்தது புல்லட் ட்ரெயின் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா மாறியிருக்கிறது. இளைஞர்களின் எழுச்சி நாயகன், மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்க இருக்கின்ற இந்த பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்களின் காந்த சக்தியாக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வளம் வரும்போது மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்திலே உண்டாகும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அண்ணாமலைஜி அவர்கள் இன்று ராமேஸ்வரத்திலே, யாருடைய பூமி, இந்துக்களுடைய பூமி, காசி ராமேஸ்வரம் ஒரு புனித தலம், அப்துல் கலாம்ஜி அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம், அந்த இடத்திலே இருந்து நீங்கள் துவக்குகிறீர்கள். அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சியாக, பெரிய பெரிய மாற்றமாக வர வேண்டும் என்றும், இன்றைய தினம் தமிழகத்திலே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே முதல் கூட்டம், முதல் பிரச்சார கூட்டம் வேலூரிலே என்னுடைய தொகுதியிலே நடந்தது. மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாநாடு போல ஒரு நிகழ்ச்சி. அடுத்து இந்த இரண்டாவது நிகழ்ச்சிக்கு நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள் வர இருக்கிறார்கள். இந்த ரெண்டு தொகுதியும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டு நாடாளுமன்றமும் வெற்றி பெற்றுவிடும். அமித்ஷாஜி வந்து ஒரு 6 சுற்று வந்தார்னா தமிழகத்தில் 30 இடங்களில் பாரதிய ஜனதா மிகப்பெரிய வெற்றி பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து வெற்றி பெறும். ஆகவே மிகப்பெரிய மாற்றத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள். அமித்ஷாஜி அவர்கள் 2014 பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அமித்ஷாஜியை பற்றி என்ன சொன்னார் என்பதை நான் இங்கே சொல்ல வேண்டும். 2014 வடநாட்டிலே 4 மாநிலத்தை நம்முடைய அமித்ஷாஜி அவரிடம் ஒப்படைத்தார்கள் மோடிஜி அவர்கள். 4 மாநிலமும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. பொறுப்பா பிரதமராக தேர்ந்தெடுத்தவுடன் பிரதமர் அவர்கள் பேச்சிலே சொன்னார்கள், ஆம், பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது, நாம் ஆட்சி அமைத்தோம், ஆனால் மேன் ஆஃப் தி மேட்ச் அமித்ஷாஜி என்று சொன்னார்கள். நான் சொல்லவில்லை, பிரதமர் சொன்னார்கள், இதை மைய மண்டபத்தில் இதை சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலும்
நெப்போலியன் போற ஒரு வீரமும் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற ஒரு வீரமும் வல்லபாய் பட்டேல் போற ஒரு ஆற்றலும் கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த சுற்றுப்பயணத்தை இந்த நடைப்பயணத்தை துவக்க வந்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாரத பிரதமர் மூன்றாவது முறை 2024 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இருப்பதை விட 25 இடங்கள் அதிகமாக பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சியை அமைப்பார்கள். அதை யாரும் எந்த கொம்பனும் தடுக்க முடியாததை என்று சொன்னால், உலகத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். இந்திய நாட்டிற்கு மட்டும் அவர் தலைமை தாங்கவில்லை, உலகத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் மோடிஜி அவரிடம் பேசுகிறார், எப்படியாவது உக்ரைன் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று. அப்படி உலக வல்லரசாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்துல் கலாம். இந்த தேசத்திலே இருந்து என்ன சொன்னார், நாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அப்துல் கலாம் கனவை நனவாக்கியார் மோடிஜி அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், படைபலத்திலே நாம் வலுவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லு. பல நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது ராணுவ தளவாளங்களிலே. எல்லோரும் கோவிட் நேரத்திலே சொன்னார்கள், இந்தியாவிலே ஜனத்தொகை அதிகம், 135 கோடி அன்றைய தினம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 1/3 or 1/4 இந்திய மக்கள் மடிந்து விடுவார்கள் என்று அமெரிக்க நாட்டிலே பத்திரிகையில் எழுதினார்கள். ஆனால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தன்னுடைய இந்தியாவிலே தயாரித்த வேக்சினை வைத்து இந்திய மக்களை காப்பாற்றி இன்றைய தினம் மிகப்பெரிய வெற்றியை இந்தியாவிற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவை மட்டும் காக்கவில்லை, உலக ரட்சகராக 85 நாடுகளுக்கு இலவசமாக தடுப்பூசியை அனுப்பினார்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க தலைவர் தான், ஆற்றல் மிக்க பிரதமர் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் மீண்டும் வர வேண்டும். அவர் நாட்டினுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, பொருளாதாரத்தை மட்டுமல்ல, கீழே இருக்கின்ற கடைகோடியிலே இருக்கின்ற கிராமத்திலே இருக்கின்ற பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்துதான் நம்முடைய கழிப்பிடத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு திட்டங்கள் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் பிரதமராக மூன்றாவது முறை வர வேண்டும். அதற்கு அண்ணாமலையினுடைய பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைவிடும். 40 இடங்களிலிருந்து 30 இடங்களை நாம் இந்த கூட்டணி வெற்றி பெற்று பாரத பிரதமருக்கு சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் துவங்க இருக்கக்கூடிய எண்மண் எண் மக்கள் யாத்திரையை கலந்து கொண்டு மாநிலத்தினுடைய யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களை கௌரவிக்கும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சிகளுடைய தலைவர்களுக்கு நம் கட்சியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. முதலாவதாக மரியாதைக்குரிய அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். வழங்கணபதி எங்கப்பா பொன்னாடை கூட கொடுக்கப்பா சொல்லிட்டு வந்து அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மக்கள் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு நம்முடைய தேசிய செயற்குழு உறுப்பினர், முன்னாள் தேசிய செயலாளர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அன்பு அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள்.
அடுத்ததாக தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்த நாக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ராமநாதபுரம் பகுதியினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் சுபநாகராஜன் அவர்கள் கொண்டாடப்படுகிறார். மரியாதைக்குரிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பெரியவர் அண்ணன் செல்லமுத்து அவர்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக தென்னிந்திய பார்வேர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி பாலகணபதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். ராமநாதபுரம் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முனுசாமி அவர்களுக்கு மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கனகசபாபதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்த நிகழ்வாக மரியாதைக்குரிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நம்முடைய தலைவரை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குவார்கள். கொஞ்சம் உட்கார முடிஞ்சா உட்கார்ந்துருங்க. கொஞ்சம் எல்லாரும் நின்றுனா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு மறைக்கும், பின்னாடி இருக்கவங்களுக்கு மறைக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காருங்க. மரியாதைக்குரிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள் நம்முடைய தலைவரை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குவார்கள்.
இங்கே வரவேற்புரை கொடுத்த திரு முருகன் அவர்களே, திருமரன் அவர்களே, எஸ் எஸ் சண்முகம் அவர்களே, திரு தேவநாதன் யாதவ் அவர்களே, திரு ஜான் பாண்டியன் அவர்களே, திரு ஹெச் ராஜா அவர்களே, திரு ஜி கே வாசன் அவர்களே, திரு நாயனார் நாகேந்திரன் அவர்களே, திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, இந்த விழாவின் நாயகர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, இங்கே இந்த கூட்டத்திற்கு உரையாற்ற வந்து கொண்டிருக்கின்ற ஹானரபிள் மினிஸ்டர் திரு அமித்ஷாஜி அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கூட்டத்திற்கு அலைகடல் என திரண்டு வந்திருக்கும் அனைத்து கட்சியின் சொந்தங்களே, அன்பு உள்ளங்களே, உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் 2014 பாரதிய ஜனதா கட்சியை தாமரை சின்னத்தை நாங்கள் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் நாங்களும் தமிழகம் எங்கும் வளம் வந்தோம். அன்று இருந்ததை விட இன்று பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக தமிழகத்தில் காலூன்றி இருக்கிறது. அதற்கு இங்கே இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த அனைத்து தலைவர்களும் உழைத்திருக்கிறார்கள். மக்கள் ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களை மனதில் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் அன்று கண்ட காட்சி வேறு, இன்று காணுகிற காட்சி வேறு. சிறப்பாக வளர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மட்டுமல்ல, இந்த கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் தமிழகம் எங்கும் சிறப்பாக நல்ல ஆழமா மக்கள் மனதில் பதிஞ்சிருக்குது. இன்னைக்கு பல கட்சிகள் ஆண்டிருந்தாலும் இன்றைய காலகட்டத்திற்கு என்ன தேவை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆயிற்று. இந்த 9 ஆண்டுகளில் அவர் எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறார். அவர் சொல்ல சாதனைகள்லாம் பட்டியல் போடணும்னா நமக்கு ஒரு நாள் போதுமான்னு நமக்கு தெரியாது. ஜிஎஸ்டியா இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், புதிய கல்கொள்கையாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், துறை என்ன என்று சொல்லுங்கள், அவர் சாதனையை நாங்கள் சொல்கின்றோம். அந்த அளவுக்கு நம்ம பிரதமரும் நம்ம அமித்ஷாஜி அவர்களும் சிறப்பாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல, இந்திய மக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டு உள்ள அனைத்து தலைவர்களும் இப்படி உங்களைப் போல் ஐயா நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஐயா மோடி ஐயா கிட்ட அட்வைஸ் கேட்கிற அளவுக்கு, இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்தியாவின் பெருமையை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் மக்கள் வந்து ஒரு படிப்பறிவோ ஒரு புரியா தன்மையோ இருந்தது. இன்னைக்கு மக்கள் பெரும்பான்மையான ஸ்டேட்ஸில் கல்வி அறிவு வந்துச்சு. கல்வி அறிவு வந்ததுனால மக்களுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாற்றம் இந்த 9 ஆண்டு காலத்தில் ஒரு சில கஷ்டம் இருந்தது. இருந்தாலும் இந்த கஷ்டத்தை நாங்கள் தாங்கிக் கொண்டு இதையெல்லாம் தாண்டி வருவோம்.
தாண்டி வர வேண்டும் என்றால் ஒரு நல்லது அடையணும்னா ஒரு சின்ன சின்ன படிக்கல்ல கொஞ்சம் படியேறும்போது கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக நம் பிரதமர் என்ன செய்திருக்கிறார், இன்னும் பல திட்டங்களை வைத்திருக்கிறார். 10 ஆண்டு கிட்டத்தட்ட முடிவு 9 ஆண்டு ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் ஒரு முறை நம்மிடையே பாரத பிரதமராக மோடி வர வேண்டும் என்று சொல்லி ஐயா பாரிவேந்தரும் இந்திய ஜனநாயக கட்சியும் இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் நாங்கள் தமிழகம் எங்கும் ஒரு கிராமம் விடாமல் கண்டிப்பாக வளம் வருவோம், ஓட்டு கேட்போம், நல்ல சாதனைகளை எடுத்துரைப்போம். அந்த சாதனைகளை பார்த்து மக்கள் சிந்தித்து மீண்டும் ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கே வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு இங்கே எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களை வாழ்த்தி இந்த யாத்திரை வெற்றி பெற வாழ்த்துரை வழங்குவார்கள். அன்பிற்கினிய காவல்துறைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள், ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இந்த ஆர்ச் இருக்கக்கூடிய பகுதியில் மக்களை தடுத்து நிறுத்தி காவல்துறை உள்ளே அனுமதிப்பதற்கு மறுக்கின்றார்கள் என்று தொடர்ந்து தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த யாத்திரை வெற்றிகரமாக நடக்க வேண்டும், அமைதியாக நடக்க வேண்டும், வெற்றி யாத்திரையாக நடக்க வேண்டும். எனவே காவல்துறை எந்த விதமான தடையும் இல்லாமல் எங்களுடைய சகோதரர்களை உள்ளே அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிற்கினிய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, நிச்சயமாக இந்த யாத்திரை வெற்றி அடையும் பொழுது முடியும் பொழுது இந்த ஆட்சியே முடிவில் வந்திருக்கும் என்பதை காவல்துறைக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறோம். அன்பிற்கினிய அன்பு தம்பி திருமாறன் அவர்களே, அன்பு அண்ணன் நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அவர்களே, அன்பு சகோதரர் புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, அன்பு சகோதரர் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் கல்வி வல்லல் ரவி பச்சமுத்து அவர்களே, அன்பிற்கினிய இனிய நண்பர் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களே, இந்து தேசத்தின் போராளி தர்மத்தின் போராளி அன்பு அண்ணன் எச் ராஜா அவர்களே, அன்பிற்கினிய இனிய நண்பர் அமைதியான அரசியல்வாதி அப்பற்றக்க கடந்த 10 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் அமைச்சரவையில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத அப்பல்கற்ற மனிதர் இனிய நண்பர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்களே, அன்பிற்கிறிய வாழ்கின்ற காமராஜர் அன்பு அண்ணன் தாமரை மாநாடு கண்ட அன்பு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நெல்லை சிங்கத்தின் சீமை அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, அன்னைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் நாளைய தமிழகத்தின் முதலமைச்சருமான எடப்பாடியின் பிரதிநிதியாக இங்கே வந்துள்ள அன்பிற்கினிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்களே, மாவட்டத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் முனியசாமி அவர்களே, இங்கே வர இருக்கின்ற மத்திய அரசின் அங்கம் வகித்து மரியாதைக்குரிய நரேந்திர மோடியின் சரித்திரத்தை பரப்பி வருகின்ற அன்பு சகோதரர் அடித்தட்டிலிருந்து மத்திய அமைச்சராக மாறிய அன்பு சகோதரர் எல் முருகன் அவர்களே, இந்த யாத்திரையின் நாயகனும் இந்த விடியல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு இரவும் பகலும் அயராமல் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற முன்னாள் காவல்துறை அதிகாரியும் நாளைய தமிழகத்தின் பாதுகாவலருமான அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, இங்கே வர இருக்கின்ற இந்தியாவின் இரும்பு மனிதர்
தமிழகத்தின் ஊழல்வாதிகளை ஓட ஓண்ட விரட்டுகின்ற அன்பிற்கினிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே, இந்த பிரச்சாரத்திற்காக இந்த யாத்திரைக்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர்கள் அன்பு சகோதரர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, அன்பு சகோதரர் பாலகணபதி அவர்களே, அன்பு சகோதரர் கனக சபாபதி அவர்களே, அன்பு சகோதரர் துரைசாமி அவர்களே, வழக்கறிஞர்களின் தலைவர் அன்பு தம்பி பால் கனகராஜ் அவர்களே, நாராயணன் அவர்களே, அன்பு சகோதரர் சேகர் அவர்களே, யாத்திரையை முழுமையாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் நீண்ட காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்ற நரேந்திரன் அவர்களே, அவருக்கு உற்ற துணையாக இருக்கின்ற அன்பு தம்பி, எந்த பிரச்சனையும் எந்த சிக்கல் இருந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஸ்டாலினை எதிர்த்து நிற்கின்ற அன்பு தம்பி அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே, அன்பு சகோதரர் சுப நாகராஜ் அவர்களே, அன்பு தம்பி ஜி பி எஸ் நாகராஜன் அவர்களே, இந்த தேசத்தின் ஆட்சி மன்ற குழுவில் அங்கம் ஒழித்துக் கொண்டு தமிழகத்தை மகளிர் அணியாக வேலு நாச்சியாராக பவனி வருகின்ற எங்கள் கொங்கு சகோதரி அன்புக்குரிய மாநில இந்திய தேசத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி தலைவராக இருக்கின்ற அன்பு சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் நாளைய மத்திய அமைச்சர் வானதி சீனிவாசன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த யாத்திரை என்பது எல்லோரும் நடத்துகின்ற பாத யாத்திரை அல்ல. இந்த யாத்திரை என்பது 60 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாவு மணி அடிக்கின்ற யாத்திரை. ஈவேரா ராமசாமி கண்ட திராவிட கழகத்தை வேரறுக்கக்கூடிய யாத்திரை. இந்த யாத்திரையை ஆரம்பித்திருப்பது அண்ணாமலை என்ற சிவன் ராமேஸ்வரத்திலிருந்து பயணம். அமைதியா இருக்கின்ற கடல் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தால் என்றால் அத்துணையும் அண்ணாமலையின் செயல். அண்ணாமலை என்றால் அலறுகிறார் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். அண்ணாமலை என்றால் தூங்காமல் விழிக்கிறது காவல்துறை அதிகாரிகள். அண்ணாமலை என்றால் அமைச்சர்கள் ஆட்டம் கண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பு என்றால் அத்துணை அமைச்சர்களும் தன்னுடைய அலுவலகத்தில் தொலைக்காட்சியின் முன்னால் அமர்ந்து கொண்டு யாரை இன்று தினம் இங்கே போட்டுக் கொடுப்பாரோ, யாருடைய ஊழல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதோ, யாருடைய பினாமி நாளை கைது செய்யப்படுவாரோ என்ற அச்சத்தை கொண்டிருக்கிறது இந்த அரசு. மரியாதைக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் இங்கே புறப்படுகின்ற யாத்திரை ஜனவரியில் முடிகிற போது நிச்சயமாக தெளிவாக தெரியும், கடந்த 9 ஆண்டுகால நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு தமிழகத்தில் 39 இடமும் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களையும் அண்ணாமலை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாரை வார்த்து கொடுப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இடங்களிலும் டெபாசிட் இழக்கும். அன்புக்குரிய சொந்தங்களே, ஒரே ஒரு காரணம், இன்றைய தினம் நரேந்திர மோடியின் ஆட்சி வரக்கூடாது என்று யார் கொக்களம்புகிறார்கள்? ஐரோப்பிய யூனியன் சொல்லுகிறது, அமெரிக்கன் சொல்லுகிறான், லண்டனிலிருந்து கர்ஜிக்கிறான். திரும்பி பார்த்தால் இந்தியாவிலிருந்து ராகுல் காந்தி சொல்லுகிறார், தமிழகத்திலிருந்து ஸ்டாலின் சொல்லுகிறார். ஆக இந்த தேசத்தின் விரோத சக்திகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த தேசத்தின் பாதுகாவலன் இந்த தேசத்தின் ராமன் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி இந்த தேசத்தை ஆளக்கூடாது என்று கங்கணம் கொட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் 350 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி வென்றெடுக்கும். அதில் முக்கிய பங்கு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு 40 இடங்களையும் நரேந்திர மோடியிடம் கொடுத்து அங்கே நம்முடைய பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பாரதத்தின் தலைவனாக பாரதத்தின் பிரதமராக இந்தியாவை செழிக்க வைக்கும் வல்லராக வரும் வருவார் என்று கூறி யாத்திரையை நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறது பெருமை கொள்கிறோம். நிச்சயம் யாத்திரை முடியும் போது விடியலாட்சி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்! அடுத்ததாக நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய போர் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தேசிய செயற்குழு உறுப்பினர் முன்னாள் தேசிய செயலாளர்
அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் இந்த இடத்தை வெற்றி பெற தன்னுடைய வாழ்த்துறையை வழங்குவார்கள். என் மண் என் மக்கள் என்கின்ற மாற்றத்திற்கான யாத்திரை மேற்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன் அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, மன்னிக்கவும், மேடையில் இருக்கின்ற மரியாதை மிக்க அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பெயரை நான் சொன்னதாக உங்கள் நெஞ்சிலே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனது அருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். அதாவது நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலையின் யாத்திரையால் இந்தியா ஐஎன்டிஏ இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கார். அதாவது அவர்கள் கூட்டணிக்கு ஆபத்து என்பதை நாசுக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 2014 முன்பாக மக்கள் மனதிலே ஒரு நிராசை, ஒரு சினிசிசம், அரசியல்வாதி ஒத்தங்கூட நல்லவன் இல்லை, இந்த நாடு உருப்படாது என்கின்ற மனோபாவம் எண்ணமானது வேரூன்றி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? நிராசை மாறி மக்கள் மனதில் இந்த நாடு பற்றிய நம்பிக்கை, இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது, அதுவும் கஷ்டமான காலகட்டத்திலே நம்மை தலைமையேற்று நடத்திய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியால் இங்கு நாம் அனைவரும் ஜீவித்திருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. மக்கள் மத்தியில் அரசியல்வாதிகளிலும் நல்லவர்கள் இருப்பார்கள், நாட்டை ஆளுவார்கள், நம்மை வழி நடத்துவார்கள் என்கின்ற எண்ணம் துளிர்விட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த தேசத்தை 200 மேலாக ஆட்சி செய்த இங்கிலாந்தை கீழே தள்ளிவிட்டு உலகத்தில் வளர்ந்த நாடுகள் வரிசையிலே 5வது நாடாக பாரத நாடு முன்னேறியிருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் இந்த நாடு 100வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்ற இன்றையிலிருந்து அன்று வரை அமிர்த கால், ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் அது விஷ காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் எல்லாமே பொய் பித்தலாட்டம். நாம் தான் பார்த்தோமே மலேசியாவில் பேராசிரியர் ராஜேந்திரன் தெளிவாக திருமாவளவனுக்கு என்ன எடுத்து சொன்னார், அந்த குப்பைகளை தமிழ்நாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள், இங்கு வந்து கொட்ட வேண்டாம் என்று. அந்த அளவிற்கு செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழகத்தை இழிவுபடுத்துகின்ற, நம்முடைய கௌரவத்தை குலைக்கின்றவர்கள்தான் இன்று திரு ஸ்டாலின் அவர்கள் உடன் இருப்பவர்கள். நாம் 5வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். வளரும் நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியிலே முதல் இடத்திலே பாரத நாடு இருக்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பில் ஒரு காலத்தில் இங்கிருந்து தங்கத்தை கொண்டு போய் லண்டனிலே அடமானம் வைத்த காலத்தை பார்த்தவர்கள் நாம். ஆனால் இன்றைய தினம் அதிலும் ரஷ்யாவுக்கு மேலே முன்னேறி வந்திருக்கிறோம். எனவே உலக அரங்கிலே இன்று பாரத தேசத்திற்கு மிகப்பெரிய நல்ல பெயரை, மரியாதையை பெற்று தந்திருப்பவர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். எந்த விதத்தில் ஐயா நீங்கள் மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் இது போயிடும் அது போயிடும் இப்படித்தான் சொன்னீங்க, அதுவும் இந்த ஊரில் உலகத்திலேயே முழு பொய்யன் ஒருத்தர் உண்டு, பா சிதம்பரம்னு பேர். அவர் 2014 தம் மகனுக்கு ஓட்டு கேட்கும்போது சொல்கிறார், மோடி வந்தால் மன்ரேகா கம்மா வெட்டு வேலை நின்று போகணும்னு கம்மா வெட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தாய்மார்களிடம் போய் பொய் சொன்ன பொய்யர்களின் கும்பல் நமக்கு எதிராக இருக்கின்ற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு நாம் இந்த யாத்திரையின் மூலமாக நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை சகோதரர் திரு கே அண்ணாமலை அவர்கள் பிரதானமாக 2 விஷயங்களை வலியுறுத்தி செல்ல இருக்கிறார்கள். ஒன்று,
தமிழ் என்கின்ற பெயரால் தமிழை, தமிழகத்தை, தமிழனை வஞ்சித்த கூட்டம் இந்த திராவிட கும்பல். திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லுகின்ற கூட்டம் என்ன? 1967 முன்பாக தமிழை படிக்காமல் 6வது வகுப்பிற்கு யாரும் வர முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு பேரு. ஆனால் துரதிருஷ்டவசமா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு வரேன், உடனே ஹிந்தி படிக்க வேண்டான்னு மூடிட்டாங்க. எல்லா ஹிந்தி வாத்தியாருக்கும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸுக்கு போனின்னு. ஆனால் தமிழை இவர்கள் வளர்த்தார்களா? யோசித்து பாருங்கள். ஹெச் ராஜா சொல்றாங்கிறதுக்காக ஏற்கும் வேண்டாம், அல்லது ராஜா சொல்றாங்கிறதுக்காக மறுக்கும் வேண்டாம். இன்று சமூக வலைதளங்கள், இந்த சமூக வலைதளங்களிலே ஒரு வாழ்த்து சொல்லுவதாக இருந்தாலும், ஒரு செய்தியை அனுப்புவதாக இருந்தாலும், தமிழை தமிழிலே டைப் பண்றதுக்கு தமிழனுக்கு இன்னைக்கு அருகதை இல்லை. இங்கிலீஷில் அடிக்கணும், யோசிச்சு பார்க்கணும். தமிழை வெறும் பேச்சு மொழியாக இன்று கொண்டு வந்து விட்டது இந்த திராவிடியன் ஸ்டாக். மெல்ல தமிழ் இனி சாகும் என்று இந்த தமிழகத்திலே 55 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம், தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு டைப்படிக்க கூட, செய்தி எழுத தமிழ் இல்லை. ஆனால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பாக அறிவித்திருக்கிறார், எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்களிலும் 26 மொழிகளையும் படிக்கலாம், அதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும். இதை விட தமிழுக்கு சேவையின் தாய், தமிழுக்கு சேவை செய்த முதல் மகன், தலைமகன் நரேந்திர மோடி தவிர வேறு யாரும் கிடையாது. நீங்கள் யார்? தமிழுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? தமிழை வைத்து நீங்கள் வளர்ந்தீர்கள். ஆனால் ஆன்மீகமும் தேசியமும் தான் தமிழை வளர்த்தது. ஆகவே தமிழ் மொழியை வைத்து வயிறு வளர்த்த ஒரு திராவிடியன் ஸ்டாக்குக்கு, திராவிடியன் மாடல் ஆட்சிக்கு மக்களிடையே ஏற்கனவே இருக்கிறது. அது மாசுபடிந்த மாணிக்கம் போல் மங்கி போய் தெரிகிறது. நீரு பூத்த நெருப்பு என்பார்கள். இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக மக்களுக்கு இருக்கின்ற கோபம் நீர் பூத்த நெருப்பு போல் இருக்கிறது. அதை மாற்றி நெருப்பை கணரச் செய்து திராவிடியன் ஸ்டாக் அடியோடு அழிக்கப்படுகின்ற நேரத்தை நோக்கி நாம் இன்று நடைபயணம் துவங்குகிறது. வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நன்கு துவங்கப்பட்ட ஒன்று பாதி முடிந்து போனதற்கு சமம் என்று இன்றே நம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய இலக்கிலே பாதி வெற்றி பெற்றுவிட்டார் என்று நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். யாத்திரை முடியும் பொழுது 100% வெற்றி நம் கையிலே இருக்கும். மேடையிலே இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருத்தராக பேசும் பொழுது ஒன்றுபட்ட குரலோடு, நாம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது 5 கிலோ பஞ்சு மூட்டையை எவ்வளோ உயரத்துலேருந்து நம்ம தலையில் போட்டாலும் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் 5 கிலோ படிக்கல் தலையில் விழுந்தால் தலை இருக்குமா? ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அந்த படிக்கல் போல இப்பொழுது இறுக்கமாக நாம் இந்த மேடையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இது வளரும், தொடரும். நண்பர்களே, இந்த தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற மிக மோசமான விஷயம் ஒன்று, கரப்ஷன் இஸ் டீசென்ட்ரலைஸ்டு. கவனமாக கேளுங்கள். இப்போ பொதுவாக என்ன நினைப்போம்? இப்போ டாஸ்மாக் கடையில் ஊழல் நடக்குது, எப்படி நடக்கலாம்னு நினைப்போம். கொள்முதல் செய்யும்போது மந்திரி கமிஷன் வாங்கி விடுவார், அதனால் இதில் ஊழல் நடக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, குடிக்கிற ஒரு குடிகாரம் பையிலிருந்த கையை போட்டு காசை திருடுற திருடர்கள் கூட்டம் இன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற கூட்டம். குவார்ட்டருக்கு 10, ஃபுல்லுக்கு 80. எங்கள் அண்ணன் முத்துச்சாமி சொல்கிறார், குடிகாரன்னு சொல்லாதீங்க, எனக்கு கோபம் வரும்னு. வந்தால் வந்துட்டு போட்டோம், குடிகாரன்னு குடிகாரன்னு சொல்லாமல் மரியாதைக்குரிய மது பிரியர்கள் என்றால் சொல்ல முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ ஒரு மது பிரியர் பாக்கெட்டிலிருந்து பணம் திருடல் இந்த அரசாங்கம், கணக்கு வழக்கு இல்லை. இங்கே மேடையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 1,00,000 கோடி இருக்கும்னு
அவர் பட்டியல் கொடுத்திருக்கார் கவர்னர்கிட்ட. அதற்கு அடுத்ததாக யோசித்து பாருங்கள், இப்போ அமலாக்கத்துறையில் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடியா, அதுக்கு அளவுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பொன்முடிங்கிறத அவர் அரசாங்க பொறியியல் கல்லூரிகளுக்கு கவுன்சிலிங் இப்போ தான் 22ஆம் தேதி துவங்கியது. ஆனால் ப்ரைவேட்டு காலேஜஸ்க்கு, அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு முன்னாடியே என்ன டீலு, ஒரு ஒரு மாணவனிடமும் நீ வாங்குகின்ற கேபிடேஷன் ஃபீல பாதி எனக்கு. எவ்வளவு பரவலாகி இருக்கிறது கரப்ஷன். நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் பொங்கலுக்கு கரும்பு கொடுக்கணும்னு சொன்னார். உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா துள்ளி குதித்தது சக்கரபாணி. ஏனென்றால் ஆஹா, ஊழலுக்கு இன்னொரு வழியை அல்லவா சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏன்னா பரவலாக்கி விட்டார்கள் அல்லவா. நான் மேலூரிலிருந்து கரும்பு, நான் பொங்கலுக்கு உபயோகப்படுத்துகின்ற பன்னீர் கரும்பு, அது உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளிடம் போய் கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தது அரசாங்கம், 300 கரும்பு 6 அடிக்கு மேலே. அவன் அரசு அலுவலர்லாம் இஞ்சி டேப்பை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஏன் 5.5 அடி இருந்ததுன்னா கரும்பு இல்லை, அதெல்லாம் லிமிட் தாண்டாது. 6 அடிக்கு 5.75 இருந்தால் அது விவசாயி பண்ண பாவமா. இவன் இஞ்சி டேப்பை வச்சுட்டு போகிறான். 6 அடி இருக்கின்ற 300 கரும்பு வெட்டி ஏற்றி விட 5000 ரூபாய். அப்படின்னா ஒரு கரும்புக்கு எவ்வளவு, 16 ரூபாய் 66 பைசா. இதை திருப்பி நீ அதனுடைய இடத்திற்கு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு கொண்டு போய் இறக்கு கூலி இன்னொரு 3 ரூபா 33 பைசா வச்சுக்க. ஆனால் எக்ஸ்சக்கர்லேருந்து கஜானாவிலிருந்து இந்த அரசாங்கம் எடுத்தது 33 ரூபா, ஒரு கரும்புக்கு 13 ரூபா கொள்ளையடிச்ச திருடுங்க ஆட்சி என்று மாநிலத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரியாக நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஆனால் நான் என்னை விவசாயி என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்கிறேன். எல்லா ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்லையும் இப்போலாம் 60 கிலோ மூட்டை இல்லை ஒரு மூட்டை, அங்கே ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் 40 கிலோ சிப்பம் தான். நான் 100 கிலோ மூட்டையை தூக்கி சுமந்தவன் ராஜா, என்னுடைய கடந்த காலம் வேற மாதிரி. ஆனால் அந்த 40 கிலோ இருக்கின்ற சிப்பத்துக்கு 40 ரூபா கொள்ளையடிப்பவர்கள் எதற்காக இந்த தமிழக அதிகாரிகள், விவசாயிகள் கேட்கிறார்கள், மத்திய அரசாங்கமே நேரடியாக எங்களிடம், ஏனென்றால் கொடுப்பது மத்திய அரசாங்கம், நீங்கள் ஏன் நெல் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரை திறக்கக்கூடாது, எங்களை இந்த தமிழக அரசாங்கம் வஞ்சிக்கிறது சுரண்டுகிறது. ஆகவே சிந்தித்து பாருங்கள், இன்று ஊழல் பரவலாக்கப்பட்டு ஒரு ஒரு குடிமகனும், அதாவது சிட்டிசன், இந்த இடத்துல நம்ம முத்துசாமி அண்ணா சொன்ன குடிமகன் இல்லை, ஒரு ஒரு குடிமகன் பாக்கெட்லேருந்து திருடுற இந்த திருட்டு கூட்டத்தை நாம் விரட்டி எடுக்க வேண்டுமா வேண்டாமா, என்ன செய்யணும்? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சி 24 வாக்கு எண்ணிக்கை வரை தொடர வேண்டும். அதற்காக தான் நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் நம்முடைய மாநில தலைவர். ஒரு கால் ஸ்டாலின் சொன்னது நிஜமாகவும் இருக்கலாம், இந்த யாத்திரை முடியும் பொழுது இந்த INDIA அது காணாமல் போயிருந்தாலும் போயிருக்கும். யாரு கண்டா, 76 ஜனவரி 30ஆம் தேதி இந்திரா காந்தி அம்மையார் அவர் திமுக ஆட்சியை கலைப்பார்னு யாராவது நினைச்சமா, கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் MGR அவர்கள் உயிரோடு இருந்தவரை திமுகவால் ஆட்சிக்கே வர முடியவில்லை. அதுபோல் திடீரென்று நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்தாலும் கொடுப்பான் சொல்ல முடியாது. ஆகவே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தேசியமும் தெய்வீகமும் இது ரெண்டும் தான் தமிழ் வளர்த்தது, ஆன்மீகம் தேசியம். ஆகவே தமிழுக்காக தமிழகத்திற்காக நல்லதொரு முயற்சி மேற்கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஒரு ஸ்டெப்பும் வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும்.
வெற்றிக்கான நடையாக அந்த நடை பயணமாக அது யாத்திரையாக இது அமைய வேண்டும் என்று ஹீஸ் ஆஃப் மை டாட்டர்ஸ் ஏஜ். அதனால் முழு ஆசீர்வாதமும் கொடுக்கறதுக்கு எனக்கு எல்லா அருகதையும் இருக்கிறது. ஆகவே இந்த யாத்திரை மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அடுத்ததாக இந்த யாத்திரை வெற்றி யாத்திரையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்குவதற்காக தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை அழைக்கின்றோம். அன்புக்கு அடிமையாய், அதிகாரத்திற்கு எதிரியாய், பண்புக்கு பாசமாய், எதிர்க்கின்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாய், முரட்டு காளையாய், முட்டுகின்றவர்களை எதிர்நோக்கி முட்டுகின்ற காளையாய், எம்மன் நம்மன் என்று சொல்லி நடைபயணத்தை மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் பலம் இருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே, வரவேற்பு நிகழ்த்தி அமைத்திருக்கின்ற அருமை சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, எங்களோடு இணைந்து பணி செய்ய இருக்கின்ற என்டிஏ தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, காவல்துறை அதிகாரிகளே, காவலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய நாள் பொன்னாள், நன்னாள். எதற்காக நாமெல்லாம் இப்படி கூடியிருக்கின்றோம் என்று சொன்னால், வரலாற்று சிறப்புமிக்க வருகின்ற 24வது ஆண்டு மோடிஜியை அமர வைப்பதற்காக ஒட்டுமொத்தமாக திரண்டிருக்கும் என்பதை எடுத்துக்காட்டாக மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு நான் உங்களிடத்திலே கூடிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒருவர் பயணம் செல்லுகின்றார் என்று சொன்னால் சாதாரணமாக செல்ல முடியாது. எதிர்நோக்குகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் என்பதை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் இந்த ராமேஸ்வரம் மண்ணில் இருந்து புறப்பட தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எழுச்சியும் பயணமும் தமிழகத்திலே வரலாற்று சிறப்பு மிக்கமாக அமையும். ஒருவர் நடைபயணம் செல்லுகின்றது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதை நடைபயணம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஆற தழுவி அமிழ்ந்து முத்தமிட்டு அனைவரும் அவரை வரவேற்று வருகின்ற ஆட்சி நம் ஆட்சி, மலர்கின்ற ஆட்சி தாமரை ஆட்சி என்பதை மனதிலே அனைவரும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். மேடையிலே பேசுகின்றார்களே என்பது மட்டுமல்ல, இன்றிலிருந்து பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பார்ந்த உயிர் சமுதாயமான தாமரை சமுதாயத்திற்கு என்னுடைய வேண்டுகோளையும் வைக்கின்றோம். இதில் இருக்கின்ற என்டிஏ தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு அணியில் தனியாக இருந்தாலும் சரி, கூட்டணியாக நாங்கள் அமைந்திருக்கின்றோம். தேர்தலிலே எதிர்கொள்வோம், வெற்றி பெறுவோம் என்று சூழலித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதிர்கட்சிகள் 17 பேர்கள் சேர்ந்தார்கள், பீகாரிலே ஒரு கூட்டத்தை போட்டார்கள். 18 தலைவர்கள் ஒருவர் இடையிலே எழுந்து சென்று எனக்கு பசி என்று சொல்லி சென்று வந்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பேசுவது இவருக்கு புரியவில்லை, இவர்கள் பேசுவது அவருக்கு புரியவில்லை. காரணம் இந்தி தெரியவில்லை. அரியா பருவத்திலே நான் இந்தி படிக்க முடியாமல் படுகின்ற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். படிக்காத முட்டாள்களை தமிழர்களை ஆக்கிவிட்டு தன் குடும்பமும் தன் குலமும் மட்டும் இந்தியை படித்துக் கொண்டு தானும் படிக்காமல் முட்டாளாகி இடையிலே 17 பேர்களிலே ஒருவர் எழுந்து வந்திருந்தார் என்று சொன்னால் அதுதான் தமிழக முதல்வர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதன் பிறகு பெங்களூரில் ஒரு கூட்டத்தை போட்டார்கள், அங்கே நாங்கள் கூட்டம் போட்டிருக்கிறோம், நாங்கள் இந்தியா என்று வைத்திருக்கின்ற சொல்லுகின்றார்கள். இந்தியாவை ஆளுகின்றவர்கள் யார்? நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அல்லவா?
இது கூட தெரியாமல் இந்தியா என்று வைத்து தெரியாமல் வைத்து விட்டார்கள் நம்புகின்றேன். இந்தியாவை மீண்டும் ஆளப்போகின்றவர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இரும்பு மனிதராக நாட்டிற்கு தோன்றுகின்றவர் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். எத்தனை காவடி நீங்கள் எடுத்தாலும் சரி, உங்கள் குடும்பங்கள் எல்லாம் காவடி காவடியாக தெருத்தெருவாக அலைந்தாலும் சரி, ஆளப்போகின்ற ஆட்சி பிஜேபி பிரதமர் மோடிஜி என்பதை யாரும் மறக்க முடியாது. அதுதான் உண்மை நிலை. எதிர்கட்சி இருக்கின்றவர்களை நான் கேட்கின்றேன், உங்களுடைய பிரதமர் யார் என்று இதுவரை எங்கேயாவது சொல்லுவது உண்டா? 17 பேர்கள் கூட்டணி வைத்தீர்கள், அந்த 17 பேர்களும் தலைவர்கள். அப்பொழுது 17 பிரதமர்களை உருவாக்கப் போகின்றார்களா? மீண்டும் அவர்கள் நம்மளோடு இணைந்து விடுவதற்காக அவர்கள் இந்தியா என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவுடைய ஜனநாயகத்திலே நம்முடைய நாடு செழிக்க வேண்டும் என்று சொன்னால், பண்பட வேண்டும் என்று சொன்னால், பகைத்தறிவோடு வாழ வேண்டும் சொன்னால், மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டிய 24 மோடிஜி என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுதான் தாமரை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய சின்னம் என்ன சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ சொல்றது சென்னைக்கு கேட்கணும். நம்முடைய சின்னம், நம்முடைய சின்னம். அது போன்று கூட்டணியிலே பல சின்னங்கள் இருக்கும். அத்தனை சின்னங்களுக்கும் நம்முடைய தோழர்களும் சகோதர சகோதரிகளும் வாக்களிக்க வேண்டுமா? இதை பிரச்சாரத்தையாக நான் எடுத்துக்கொள்வதாக நான் கூறுகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சிந்தித்து பாருங்கள். நாட்டுடைய நிலை என்ன? ஆட்சியுடைய நிலை என்ன? மக்களுக்காக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? குடும்பத்தை வளர்க்கின்றார்களா அல்லது மக்களை வளர்க்கின்றார்களா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதை எண்ணி பார்த்து சிந்திக்க வேண்டும். சிந்தனை உங்களிடத்தில் விடுகின்றேன். சிந்திச்சு செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கு பார்த்தாலும் மௌரிஜி அவர்கள் சொல்லுவார்கள், பாரத் மாதா கி ஜே ஜே என்று சொல்வதை கூட அவர்கள் கேலி செய்வார்கள். நாங்கள் சொல்கின்றோம், பாரத் மாதா கி ஜே என்பதுதான் வெற்றி பெறும். நீங்கள் எங்கள் பின்னால் இருப்பீர்கள், தவிர உங்கள் பின்னால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொண்டு நீங்களும் மகிழ்ச்சியாக சொல்லலாமே. நம்ம பாரத் மாதா கி ஜே என்று, பாரத் மாதா, பாரத் மாதா. இந்த ஒலி தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும். தாமரை மலர வேண்டும். ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும். நம்முடைய நடவேணம் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய இளம் காலை, முரட்டு காலை, அடங்காத காலை, அடக்க முடியாத காலை, நம்முடைய சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய நடவேணம் வெற்றி பெற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்ற, எங்களை போன்ற பல பேரை உருவாக்கிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்கள் மத்தியிலே வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய ஒரு அத்தியாயத்தை துவக்கும் முகமாக இன்றைய தினம் என் மக்கள், என் மண், என் மக்கள் என்கின்ற முழக்கத்தோடு தமிழகம் முழுவதும் யாத்திரையை துவக்கி இருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களினுடைய இந்த யாத்திரை அன்னை சக்தியினுடைய அருளினாலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய
தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அருமை சகோதரர் தேசிய தேவர் பேரவையினுடைய பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரத் மாதா கே நம்முடைய அன்பிற்குரிய அமித்ஷாஜி அவர்கள் இங்கே வருகை தருகின்றார்கள் அவர்கள் வரும்போது அனைவரும் எழுந்து நின்று விண் அதிர அன்னை பாரத தாயை வணங்குகின்ற முகமாக வாழ்த்து கோஷம் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பாரத் மாதா கே பாரத் மாதா கே வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே 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 மாதரம் வந்தே 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 மாதரம் பாரத் மாதா கே பாரத் மாதா கே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே பாரத தாய் வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே யாத்திரை இனிதே வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே தமிழ் தாய் வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே பாரத தாய் வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே பாரத தாய் வெல்கவே வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரத் மாதா கே வந்தே 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 பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரத் மாதா கே நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் துவக்குகின்ற எண் மக்கள் என்கின்ற இந்த யாத்திரையை துவக்கி வைக்க வருகின்ற மரியாதைக்குரிய பாரத நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கத்தை கூறி அடுத்ததாக நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் உரையாற்ற வேண்டியது இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுடைய உரை மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகின்ற காரணத்தினாலும் என்னுடைய உரையை சுருக்குகின்றேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் துவக்க இருக்கின்ற இந்த யாத்திரை நிறைவு பெறும்போது தமிழகம் புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை காணும். இந்திய திருநாடு அதை பார்த்து வியக்கும். அதை நிறைவேற்றித் தருவது நம் அத்தனை பேருடைய கடமை என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கத்தையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
அடுத்ததாக நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அண்ணனை வாழ்த்துவதற்காக இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். எண்மண் எண்மக்கள் என்ற பெயரில் இன்று முதல் தமிழகமெங்கும் ஏறக்குறைய 4 மாதங்களுக்கு மேலாக தமிழகத்திலே நிலவுகின்ற ஊழல் ஆட்சியை அடியோடு அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடைபயணம் புறப்பட இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த பாத யாத்திரையை துவங்க வைக்க வருகவிருந்திருக்கின்ற இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அடுத்தபடியாக இந்திய தேசத்தை கட்டியமைத்து வருகின்ற கட்டி காத்து வருகின்ற அமித்ஷா மேதகு அமித்ஷா அவர்களுக்கும் இங்கே மேடையிலே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஏ சி சண்முகம் அவர்களுக்கும் ரவி பச்சமுத்து அவர்களுக்கும் தேவநாதன் அவர்களுக்கும் சகோதரர் ஜி கே வாசன் அவர்களுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் நயினார் நாகேந்திரன் மற்றும் நம்முடைய அண்ணா திமுகவினுடைய பிரதிநிதியாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கும் அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் அதேபோன்று வாழ்த்துறை வழங்கியும் அதேபோல வரவேற்பினை நல்கி இருக்கக்கூடிய கருப்பு முருகாந்தம் அவர்களுக்கும் ஏனைய தலைவர் அவர்களுக்கும் முதற்கண் இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய லட்சோபலட்சம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே தமிழகத்தில் 2021 மே மாதம் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழகத்தில் அவர்கள் ஆட்சியிலே இல்லாத போது என்னவெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த 505 வாக்குறுதிகளிலே 20வது வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திலே ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தந்திடுவோம் என்பதுதான் அவருடைய முக்கியமான வாக்குறுதி. அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே, கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றியிருக்கிறார்களே என்று எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்திலே டாஸ்மார்க் என்ற ஒரே ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்திலே மட்டும் கடந்த 27 மாதத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான ஊழல். அதேபோல தமிழகத்தினுடைய அனைத்து கனிம வளங்களையும் மினரல்ஸ் அனைத்தையும் அவர்கள் அண்டை மாநிலங்களான கேரளாவுக்கும் கர்நாடகக்கும் ஆந்திராவுக்கும் கடத்துகிறார்கள். தமிழகத்தின் முக்கியமான துறைகளாக இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையிலே 1,00,000 கோடி ரூபாய் ஊழல். ஏறக்குறைய 150,000 மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வைப்பு நிதியை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு டீசல் ஊழல் டயர் வாங்கினால் ஊழல் என்று மிதமிஞ்சிய ஊழல் போக்குவரத்து துறையிலே. அதேபோல கூட்டுறவு துறையில் உணவுத்துறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலேயும் ஊழல் மிஞ்சி கிடக்கிறது. இன்று தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு மிகவும் பிடித்திருக்கு அதாவது மக்களை பீடித்திருக்கக்கூடிய ஒரே நோய் ஊழல் என்பது.
எனவே இந்த ஊழல் அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமெல்லாம் அந்த ஊழலிருந்து விடுபட்டாக வேண்டும். எனவே தமிழக மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடர் மாடல் என்று சொல்லக்கூடிய ஊழல் மாடல் ஆட்சியை தமிழகத்திலிருந்து அறவோடு அகற்றுவதற்கு தமிழக மக்களை தட்டி எழுப்புவதற்காகத்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணிகளெல்லாம் பங்கு பெறக்கூடிய இந்த நடைபயணம் இன்று துவங்கப்பட இருக்கிறது. யார் துவங்கி வைக்க வந்திருக்கிறார்கள்? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவர் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை மிக அமைதியாக செய்து முடிப்பதிலே வல்லவர். அவர்தான் இந்த பயணத்தை துவங்கி வைக்க வந்திருக்கிறார்கள். அவர் இந்த நடைபயணம் நடக்கக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் அவர்தான் எப்படி மகாபாரதத்தில் சாரதி ஆக இருந்து கிருஷ்ணன் வந்து அந்த படையை நடத்தினாரோ, அந்த வெற்றியை பெற்று தந்தாரோ, அதுபோல இன்று துவங்கப்படக்கூடிய இந்த நடைபயணம் தமிழகத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில், 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்று இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அறவே அகற்றி 2024 நாடாளுமன்றத்தில் 40-க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு 2026 மிகப்பெரிய அளவு கூட்டணி ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு அடிக்கல்லாகத்தான் துவக்கமாகத்தான் இந்த பேரணி துவங்க இருக்கிறது. இந்த நடைபயணம் துவங்க இருக்கிறது. இன்றைய கூட்டம் நடைபெறுகிறது. எனவே இன்று இந்த லட்சக்கணக்கிலே கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தொண்டர்களும் இந்த நடைபயணத்துடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு கிராமந்தோறும் ஒவ்வொரு வீடாக எடுத்து சென்று தமிழகத்திலே ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை கிராமந்தோறும் எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொல்வோம் என்று கேட்டுக்கொண்டு இன்று அமித்ஷா அவர்கள் இந்த பேரணி இந்த நடைபயணத்தை துவங்க வைக்க வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு மிக மிக முக்கியமான நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்றென்றும் புதிய தமிழகம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அங்கமாக பெற்று நம்முடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த நோக்கத்திற்காக அந்த நடைபயணத்தை துவங்குகிறதோ அந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நாங்களும் உங்களோடு இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களை வாழ்த்துவதற்காக தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக செங்கை ஜின்னா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று நம்முடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு 5 நிமிடங்கள் உங்கள் மத்தியிலே ஒரு காணொளி ஒளிபரப்ப இருக்கின்றது. உடனடியே அந்த காணொளி போடும் பென்ட்ரைவ்ல போட்டு வச்சிட்டல. பாரத தேசத்தின் ஆன்மீகம், மொழி, கலாச்சார வளர்ச்சியில் பெரும்பகுதி தமிழகம் கொடுத்தது. இந்திய பொருளாதார மேன்மைக்கு தமிழக மக்களின் அர்ப்பணிப்பு அளப்பரியது. இந்த தேசத்தின் விடுதலை போருக்காக உடல் பொருள் ஆவியை இழந்த எண்ணற்ற மக்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். நம் மொழியை தெய்வ தமிழ் என்றோம். இந்த நிலத்தை ஆடியோ மட்டும் வருது, கொஞ்சம் வீடியோ பாருங்க. வீடியோ வருது, ஆடியோ வரல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, வீடியோ வருது, ஆடியோ வரல. ஆடியோவும் இல்லையா? ஆடியோ வீடியோ ரெண்டையும் கொஞ்சம் பாருங்க. பாரத தேசத்தின் ஆன்மீகம், மொழி, கலாச்சார வளர்ச்சியில் பெரும் இந்திய பொருளாதார மேன்மைக்கு தமிழக மக்களின் அர்ப்பணிப்பு அளப்பரியது. இந்த தேசத்தின் விடுதலை போருக்காக உடல் கொஞ்சம் சரி பண்ணி போடுங்க. முன்னாடியே ரெடி பண்ணி எல்லாம் வைக்க சொன்னோம், அப்புறம் போட்டு மாத்தி மாத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உடனடியாக போடுங்க. அடுத்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். பாரத தேசத்தின் ஆன்மீகம், மொழி, கலாச்சார வளர்ச்சியில் பெரும்பகுதி தமிழகம் கொடுத்தது. இந்திய பொருளாதார மேன்மைக்கு தமிழக மக்களின் அர்ப்பணிப்பு அளப்பரியது. இந்த தேசத்தின் விடுதலை போருக்காக உடல் பொருள் ஆவியை இழந்த எண்ணற்ற மக்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். நம் மொழியை தெய்வ தமிழ் என்றோம். இந்த நிலத்தை புனித தாயாக மதித்தோம். இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருந்தே நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எழுந்து வந்தார்கள். தேவாரம் மற்றும் திவ்ய பிரபந்தங்களால் இந்த மொழியை மணக்கச் செய்தார்கள். பக்தி இயக்கம் தமிழகத்தில் உருவாகி மொத்த இந்தியாவிற்கும் சென்றது.
பக்தியேக்க எழுச்சியே நமது ஆலயங்களை காக்கவும் பண்பாட்டை மீட்கவும் மக்களை விரைவு கொள்ள வைத்தது. ஆனால் சந்திரனை கவ்விய நாகத்தை போல, சூரியனை மறைத்த அரக்க மேகங்களை போல நாத்திக இருள் இந்த புனித நிலத்தை கவ்வியது. பல்லாயிரம் ஆண்டுகளாக எங்கும் ஒழித்த நமது பெருமை புகழ் கொடியெல்லாம் சாராய கூச்சல்களாக மாறியது. நமது பெண்களின் குமுறலாக உருமாற்றம் பெற்றது. நமது கோவில்கள் எல்லாம் அந்நிய படையெடுப்பாளர்களிடம் சிக்கி சின்னாபின்னமானதை விட திராவிட மாடலிடம் சிக்கி சீரழியும் கொடுமை சொல்லி மாளாது. இப்படிப்பட்ட மோசமான காலத்தில் நாம் வாழ்கிறோம். வட இந்தியாவில் நாளந்தா போன்ற பல்கலைக்கழகங்களும் கோவில்களும் படையெடுப்பில் அழிந்தன. ஆனால் நமது முன்னோர்கள் இந்த பண்பாட்டையும் அதன் அடையாளங்களையும் காத்தனர். இன்று திராவிட மாடல் அவற்றை சீரழிக்கிறது. மாமன்னர்களும் ஆன்மீக அருளாளர்களும் கவிஞர்களும் இலக்கிய கர்த்தாக்களும் பிறந்த மேன்மை தகு நிலம் இன்று தன் பழம்பெருமையை இழந்து நிற்கிறது. இந்த கொடுமைகள் நம்மை விட்டு மறைய வேண்டுமானால் இந்த மொழியை தெய்வத்தமிழாக மதிக்கிற, நம் மக்களையும் பண்பாட்டையும் உலகம் முழுக்க கௌரவப்படுத்துகிற விதம் பேசும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை தமிழக மக்கள் வலுப்படுத்த வேண்டும். பாஜக என்கிற கட்சிதான் நமது நூற்றாண்டு பாரம்பரியத்தை மீட்கும் தேசிய சக்தியாக இங்கே உள்ளது. ஆங்கிலேய அடிபடிகளாலும் ஆங்கிலேய அரசுக்கு துணை போனவர்களின் சந்ததிகளாலும் தமிழ் நிலத்தின் ஆன்மீக அரசியலை உணர்ந்து கொள்ளவே முடியாது. சீமை கருவேலை மரத்தை போல வல்கி பெருகி நம்மை சூழ்ந்துவிட்ட நச்சு சக்திகளை அடையாளம் கண்டு அப்புறப்படுத்த பாஜக என்கிற பண்பாட்டு தலைமை மாற்று. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை வளர்ச்சி, பாதுகாப்பு, பண்பாட்டு எழுச்சி என்று மூன்று திரிசூல புள்ளிகளில் மக்களிடையே வாழ்கிறார். நூற்றாண்டுகளாக வீழ்த்தப்பட்டு படையெடுப்பாளர்களால் பொருளியல் சுரண்டலுக்கு தள்ளப்பட்ட இந்தியர்களுக்கு வெறும் நிர்வாக மாற்றத்தை தரும் நாயகனாக மட்டுமே இல்லாமல் பண்பாட்டு எழுச்சியை தரும் வீரனாகவும் மோடியிருக்கிறார். இதுவரை சர்வதேச நாடுகளிடம் கையேந்தி நிற்கும் அவல நிலையில் காங்கிரஸ் குடும்பம் இந்த மக்களால் வீழ்த்தப்பட்டது. இந்த நாட்டை மீட்பதற்காக மக்களால் கண்டறியப்பட்டு யுகபுருஷனாக எழுந்தார் திரு நரேந்திர மோடி அவர்கள். இன்று வளர்ந்த நாடுகள் உட்பட பல சர்வதேச நாடுகளுக்கு கொடுக்கும் இடத்திற்கு பாரதம் எழுந்துள்ளது. உலக தலைவர்களுக்கு மத்தியில் இன்றொரு பெரும்பீடம் ஏறி அமர்ந்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நமது ஆயிரம் ஆண்டு கலாச்சார அடையாளங்களை பெருமையோடு தூக்கி பிடித்தபடியே பலம் மிக்க இந்தியர்களாக உலகத்தின் முன்னால் நடைபோட முடியும் என்பதை நமக்கே விளக்கி காட்டியவர் பிரதமர் மோடிதான். இந்தியர்களுக்கு உளவியல் ரீதியான புற அழுத்தங்களில் இருந்து தற்போதுதான் விடுதலை கிடைத்துள்ளது என்றால் மிகையில்லை. வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ளது. அந்த மிடுக்கோடு அவர்கள் எழுந்து வர வேண்டும் என உறுதுணையாக நிற்கும் பிரதமர் ஒருவர் சரித்திரத்தில் முதல் முறையாக தோன்றியிருக்கிறார். தமிழ் அடையாளத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டுகிற அன்பும் மதிப்பும் ஆத்மார்த்தமானது. அரசியல் காரணங்களுக்கு அப்பால் இருக்கும் பரிசுத்தமான ஒற்றை பாரத எண்ண ஓட்டத்தின் விளைவே மோடியின் தமிழ் பக்தி. உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்லுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்முடைய தமிழ் மொழி இது உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழி. இந்த தேசத்தின் வரலாற்று பாரம்பரியமிக்க மொழியை மகிமைப்படுத்துவதன் மூலம் மக்களை கலாச்சாரத்தால் ஒன்றுபடுத்துகிறார் பிரதமர். ஆகவே போலி சமூக நீதி மற்றும் மொழி வெறுப்பை பிளவுக்காக கருத்துருவாக்கம் செய்யும் சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பரப்பும் பொய்களை உடைத்தெறிவதே நமது எண்மண் எண் மக்கள் நடைமுறையின் நோக்கமாகும். சாமானிய மக்களின் ஆட்சியே மக்களாட்சியாகும். எளிய மனிதர்களின் அரசாங்கம் 2014 இருந்து இந்தியாவில் நடக்கிறது. நரேந்திர தாமோதர தாஸ் மோடி. வீடு, கழிப்பறை, எரிவாயு இணைப்பு, மின்சாரம், குடிநீர் இது போன்ற அடிப்படை தேவைகள் நிறைவேறாத குடும்பங்களின் வாழ்வில் பல்வேறு திட்டங்களின் வழியே ஒளியேற்றியது மோடி அரசு. ஆனால் மக்கள் விரோத சக்திகள் பொய்ப் பிரச்சாரங்களால் நம்மை வீழ்த்திவிட முடியும் என்கின்ற பகற்கனவுடன் சுழன்று வருகின்றனர். இனி உண்மை மட்டுமே மக்களின் செவிகளை தழுவட்டும். சத்திய ஒளியில் பொய்கள் இழையோடும் இருள் மேகங்கள் விலகி 2024 நமது தமிழகத்திலும் ஒழிக்கப் போகும் மந்திர பெயர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம். இந்த இனிமையான மாலை வேளையில் என் மண் என் மக்கள், என் மண் என் மக்கள், என் மண் என் மக்கள் என்ற ஒரு தாரக மந்திர யாத்திரைக்கு விதை விதைக்கின்ற நாளாக
இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த யாத்திரையை துவங்கி வைப்பதற்காக நமது மாண்புமிகு கேந்திரிய மந்திரி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தோழர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகிறிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பினை தந்தமைக்கு மாநில தலைவர் தலைமைக்கும் தலைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் அநீதிக்கு எதிராக புறப்படுகிற நாள், வெற்றி கொடி நாட்டுகின்ற நாள், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு விதை விதைக்கின்ற நாள், அச்சாரம் போடுகின்ற நாள். இந்த நாளில் இந்த ராமேஸ்வரம் என்கின்ற பகுதியில் ராமர் ஈஸ்வரனை வழிபட்ட இந்த பகுதியில் ராமர் ஈஸ்வரனை வணங்கி இலங்கைக்கு சென்று ராவணனை வென்று கொன்று சீதையை மீட்ட இடம் புண்ணியத்தலம் ஆன்மீக பூமி இந்த ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்தை ஏன் தலைவர் தேர்ந்தெடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக, இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக, எதிர்காலத்தில் இன்னும் பல பொறுப்புகளை அலங்கரிக்க இருக்கிற நமது மாண்புமிகு மதிப்பிற்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் பேசியதைப் போல நமது நாட்டு தங்கத்தை எடுத்து லண்டனிலே போய் அடகு வைத்து வாங்கி பிழைத்த காலம், பிச்சை எடுத்த காலம் காங்கிரஸ் ஆட்சி காலம். ஆனால் இன்றைக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா வெளிநாடுகளுக்கும் கொரோனா காலகட்டத்தில் மருந்துகளையும் எல்லா மருந்துகளையும் அனுப்பி பெருமை பெற்ற காலம் பாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலம். அவருடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் யாத்திரை தொடங்குகிறார்கள். பல்வேறு சுவரொட்டிகள், வாசகங்கள், மணிப்பூரிலே என்னாச்சு, அண்ணாமலை அண்ணாச்சு மணிப்பூரிலே என்னாச்சு என்று கேட்கிறார்கள். மணிப்பூரிலே நேற்று முந்தால் நடைபெறுகிற காரண காலி கலவரமா அது? காங்கிரஸ் ஆட்சி காலம் தொட்டு நடைபெற்ற கலவரங்கள், இரண்டு இனங்களுக்கு இடையே பெற்ற கலவரங்கள், அது மத கலவரம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருபோதும் மத கலவரம் கிடையாது. இரண்டு இனங்களுக்கு இடையே மலைவாழ் மக்களுக்கும் சமதளத்திலும் வாழ்ந்திருக்கும் மக்களுக்காக, எல்லோரும் சொல்கிறார்கள் மூன்று பெண்களை நிர்வாணமாக்கி மானபங்கப்படுத்தினார்களே, கேள்வி கேட்கிறதற்கு ஆளே இல்லையா என்று கேட்கிறார்கள். நான் அவர்களுக்கு கேட்கிறேன், தூத்துக்குடியிலே நடந்த நிருபமா என்ற பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை நீங்கள் தட்டி கேட்டீர்களா? நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிகளை, கற்பனைகளும் மானபங்கப்படுத்துவதையும் எதையும் தட்டி கேட்டீர்களா? தமிழகத்தை விட்டு விட்டு மணிப்பூருக்கும் ஹிமாச்சல பிரதேசத்திற்கும் போகிறீர்களே, ஏன்? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த இரண்டாண்டு காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லோருக்கும் இன்றைக்கு இலவசமான திட்டங்கள் அனைத்து வந்து சேர்கிறது. இலவசமாக வீடுகள், இலவசமாக அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் தருகின்ற ஒரே ஆட்சி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு போனால் ஒவ்வொரு இமிகிரேஷன்லையும் போய் ஒரு 5-10 காலத்துக்கு முன்னாலே போனால் நமது பாஸ்போர்ட்டை பார்த்தால் அப்படி திருப்பி அப்படி வச்சுவிடும் இமிகிரேஷனில். அண்ணன் தேவநாதன் யாதவ் கூட போன கூட்டத்திலே சொன்னார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நமது பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே இப்போ திருப்பி பார்க்குறாங்க, ஹேய் மோடி அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே மோடியான்னு கேட்குறாங்க. இவ்வளவு உலகத்திலே மிகப்பெரிய தலைவராக, இங்கிலாந்து பிரதமர்களை காட்டிலும் முதல் இடத்திற்கு உலகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய தலைவர், பாப்புலரான லீடர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் என்ற இடத்திற்கு இன்னைக்கு வந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் இருக்கிறது, இன்று 3வது இடத்திற்கு வர இருக்கிறது என்று சொன்னால் அது மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள். இங்கே இருக்கிற நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இந்தியாவுடைய இரும்பு மனிதராக இன்றைக்கு இந்த யாத்திரையை துவங்க வைத்திருக்கிறார்கள் அமித்ஷா அவர்கள். ஜம்மு காஷ்மீரிலே மாநிலங்களை இரண்டாக பிரித்து, லடாக் மாநிலமாக பிரித்து, இந்தியாவிற்குள் யார் வேணாலும் போகலாம், எங்கு வேணாலும் சொத்து வாங்கலாம்,
ஆனால் காஷ்மீருக்குள் மட்டும் நுழைய முடியாது. தகர்த்தெறிந்த தலைவர் அமித்ஷா அவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. இந்தியா அடுத்தது பொது சிவில் சட்டம் எல்லோருக்கும் வேண்டும். இந்தியாவில் பிறந்த அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனால் எங்களுக்கு பொது சிவில் சட்டம் வேண்டும், அதுவும் இனி வர வேண்டும், வரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இத்தனை ஏற்பாடுகளை செய்த கருப்பு முருகானந்தம், யாத்திரையை ஏற்பாடு செய்திருக்கின்ற நரேந்திரன் அமர்ப ரெட்டி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஏற்படுகின்ற இந்த யாத்திரை 120 நாட்கள் தொடர இருக்கிறது. 120 நாட்களிலும் 120 நாடுகளுக்கு செல்வார் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கும் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, எங்கு போனாலும் தமிழையே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொன்மையான மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொன்னால் மறக்க முடியாது. இன்னைக்கு டிவியில் பார்த்தோம், நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், நமக்கென்று வீர வரலாறுகள் அத்தனையும் இருக்கிறது, அத்தனையும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இனி அத்தனை மீண்டும் உருவாக்கப்படும், உருவெடுக்கப்படும், அதற்கு இந்த யாத்திரை அடிகோலாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு அண்ணாமலை அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, இறைவன் எல்லா தைரியமும் செல்வமும் தர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களை வாழ்த்துவதற்காக புரட்சி பாரதம் கட்சியினுடைய முதன்மை தலைமைச் செயலாளர் ருஷ்யந்த் குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, அடுத்ததாக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை பெற்ற பயனாளிகளை அழைத்து இங்கே நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், கட்சியினுடைய மூத்த காரியகர்த்தா, இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் நரேந்திரன் அவர்களை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மத்திய அரசாங்கத்தினாலே தமிழகத்தில் இந்த பகுதியில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட ஒரு சிலர் அடையாளம் கண்டு மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருப்பதை தமிழக மக்களுக்கு விளக்குவதற்காக அதை அடையாளம் கண்டு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க இப்பொழுது முன் வந்திருக்கின்றார். முதலாவதாக பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பயன்பெற்ற மரியாதைக்குரிய திருமதி ராணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திருமதி ராணி அவர்கள், அடுத்ததாக மகளிர் சுய உதவி குழு மூலமாக மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற திருமதி சுகந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்ததாக பிரதமருடைய விவசாயிகள் திட்டத்தில் உதவி பெற்ற திருமதி சசிரேகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அதற்கு அடுத்ததாக தமிழகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கக்கூடிய செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பலன் பெற்ற மரியாதைக்கு திருமதி மாலதி அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை மூலமாக பலன் பெற்றிருக்கக்கூடிய திருமதி மணிமேகலை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நம்முடைய உள்துறை அமைச்சர்கள் அவரை கௌரவிக்கின்றார். இதுதாங்க பிஜேபி, என்ன செஞ்சுமோ பயனாளிகளை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. யார் வேணா சோதனை பண்ணலாம், பயனாளிகள் இவர்களை தான் அடையாளம் காட்டிருக்கோம். இதுதான் நரேந்திர மோடியோட சாதனை என்ன சொன்னா, மேடையில் வந்திருக்கக்கூடிய இந்த 6 பேர் தான் சாதனை. அதே போல இந்த பகுதியைச் சேர்ந்த திரு முருகேசன் அவர்களுக்கு மீன்பிடி பழகை வழங்க இருக்கின்றோம், அதை கூட பயனாளி திரு முருகேசன் அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மத்திய உள்துறை அமைச்சருக்கு மிக்க நன்றி.
அடுத்ததாக நம்முடைய மாநில தலைவருடைய இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு இங்கே அழைக்கின்றோம். என் மண் என் மக்கள் என்ற வெற்றி யாத்திரையை துவங்கி வைக்க வருகை புரிந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே வருகை புரிந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்களே, மத்திய அமைச்சர் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தேசிய தலைவர்களே, மாநில தலைவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே, பிரதிநிதிகளே, மற்றும் இங்கே அலைகடல் என திறந்திருக்கும் தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் ஸ்ரீ அமித்ஷாஜி, சார், டுடே மிஸ்டர் அண்ணாமலை, த பிரசிடென்ட் ஆஃப் த பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு, ஹேஸ் டைம் திஸ் பாத யாத்ரா இன் த ரைட் டைம் டு எஜுகேட் த பீப்புள் ஆஃப் Tamil Nadu about the credential work of the NDA government and to assure you that after this Padayatra we will definitely have our voice in the Lok Sabha after the 2024 elections. Sir, your presence today in the holy town of Rameshwaram will mark the success of our democratic national democratic alliance in the forthcoming 2024 Lok Sabha elections. Your flagging off this Padayatra will definitely give a boost to our NDA cadres in Tamil Nadu. Sir, over the last 9 years the NDA government in the center has worked for nation building while according due to respect the regional aspirations. Sir, at this moment I feel in the holy town of Rameshwaram it will be fitting to thank the Honorable Prime Minister, your good self, and the BJP government for installing the Sengol in the historic new parliament building. Sir, from the core of my heart, 8.5 crore Tamil people all over the world are grateful and thankful to the Honorable Prime Minister and the Bharatiya Janata Party's government in New Delhi, sir. Sir, on behalf of the Tamil population, we are proud to thank you once again for the Sengol, sir. Our NDA government has worked with the spirit of service under the leadership of Honorable Prime Minister and stalwarts like your good self, sir. Your presence today will definitely energize our alliance team to work hard for the winnability of our candidates in the Lok Sabha elections
and add value to the hat-trick victory of the BJP-led alliance in the formation of the government in 2024, sir. நண்பர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை தலைமை தாங்க இருக்கின்ற இந்த நடைபயணத்துடைய நோக்கம் தமிழகத்திலே மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வண்டவாளங்களை தண்டவாளம் ஏற்றுவதற்காகத்தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மீண்டும் மத்தியிலே நம்முடைய பிரதமர் தலைமையிலே ஆட்சி அமைய வேண்டும். நம்முடைய தமிழகத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய 39 நாடாளுமன்ற உறுப்பினருடைய குரலும் பாராளுமன்றத்திலே மக்களவையிலே ஒலிக்க வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, தொண்டர்களே, நண்பர்களே, தமிழகத்தில் உள்ள நம்முடைய கூட்டணிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி, மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, சுமார் 25 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் கொண்ட இந்தியாவினுடைய முதன்மை கட்சி என்பதை இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதேபோல தமிழகத்திலே ஆளும் கட்சியாக வேண்டுமென்றால் வேறு கட்சி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு 1,93,00,000 உறுப்பினர்களுக்கு மேல் சேர்த்து தமிழகத்தினுடைய பெரிய கட்சியாக இன்றைக்கு திரு எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் ஒத்த கருத்துடைய நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் பலம் வாய்ந்த இயக்கங்களை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு ஏதுவாக நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் சொல் வீரர் மட்டுமல்ல, செயல் வீரரும் கூட. கடின உழைப்புக்கு சொந்தக்காரர், தொலைநோக்கு பார்வைக்கு சொந்தக்காரர் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அடுத்த 5 வருட காலம் பிஜேபி ஆட்சியினுடைய தொடர்ச்சி என்பது இந்தியாவிற்கு அவசியம், அவசரம், காலத்தினுடைய கட்டாயம் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இன்னும் 5 ஆண்டுகளிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்கள். வரும் காலம் நம் காலம், வசந்த காலம் நம்முடைய கூட்டணியினுடைய வெற்றி காலம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்முடைய அண்ணாமலை அவர்களுடைய வேகமும் விவேகமும் கலந்த கலப்பணி நிச்சயமாக இந்த தேர்தலிலே நம்முடைய வெற்றி வாய்ப்பை இந்த சிறப்பான பாத யாத்திரை மூலம் மேலும் வலுப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இதை ஏற்படுத்த ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி மீண்டும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பாத யாத்திரையை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யவிருக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். என் மண் என் மக்கள் யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்களை
வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்திய தேசத்தினுடைய வரைபடத்தில் கடைசி மாவட்டமாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் இடம்பெற்றிருக்கிற இந்த வறட்சி மாவட்டத்தில் ராமநாத சுவாமி குடிகொண்டிருக்கின்ற இங்கே எனக்கு முன்னால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார்கள், ராமர் வழிபட்ட அந்த சிவலிங்கத்தை கொண்டிருக்கிற இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கு இந்திய வரைபடத்தில் கடைசி இடத்தில் இருந்தாலும் மாண்புமிகு இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் இன்று ராமநாதபுரம் சீமைக்கு வருகை தந்ததன் மூலமாக உலகத்தின் பார்வை இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் இன்றைக்கு பதிந்திருக்கிறது. அவர் எங்கே சென்றிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்விக்கு எல்லோரும் உச்சரிக்கிற வார்த்தையாக இந்த ராமேஸ்வரம் இருக்கிறது. அண்ணன் அவர்கள் ரைனா ராயந்தன் அவர்கள் சொன்னார்கள், ராமர் கடவுளாக இருக்கிறார், அந்த கடவுள் வழங்கிய கடவுளாக சிவலிங்கத்தை இன்னும் ராமேஸ்வரத்தில் வைத்திருக்கிறதாக நம்முடைய ஆன்மீக வரலாறு சொல்லுகிறார். ஏனென்றால் இது ஆன்மீக பூமி. முருகனுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தென் தமிழகத்தினுடைய மகுதி மக்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதற்காக நடைபயணமாகத்தான் செல்வார்கள். நம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் இருக்கிறார்கள், அங்கே பழனி முருகனை நடைபயணமாகத்தான் செல்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் மாரியாத்தா காளியாத்தா என்றுதான் வளர்ந்திருக்கிறார்கள். தெருவுக்கு ஒரு காளியாத்தா மாரியாத்தா இருந்தாலும் சமயபுரம் மாரியாத்தாவும் பார்க்குவதற்கு நடைபயணமாக செல்கிறார்கள். அந்த ஆன்மீக நடைபயணம் பெற்றிருக்கிற இந்த வரலாற்றிலே ஒரு அரசியல் நடைபயணத்தை வரலாற்று முத்திரை பதிப்பதற்காக இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில பிஜேபியின் சார்பிலே அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நியாயமான நடைபயணமாக இன்றைக்கு பேசப்படுகிறது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில். இதனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, தலைவர் யார் என்பதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தெளிவாக இருக்கிறது. இங்கே முன் வரிசையிலே அணிவகுத்திருக்கின்ற தலைவர்கள், இங்கே ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இங்கே பேசினார்கள், மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய தேசத்தை சமஸ்தானங்களை சுதந்திரம் நமக்கு கிடைத்தது, ஆனால் சமஸ்தானங்கள் பிரிந்து கிடக்கிறது. இந்திய தேசத்தை சமஸ்தானங்களை ஒன்றிணைத்துதான் சர்தார் வல்லபாய் பட்டேலை தி அயன் மேன் ஆஃப் இந்தியா, இரும்பு மனிதர், இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று வரலாற்றிலே படித்திருக்கிறோம். அதே கொள்கையோடு லட்சியத்தோடு இன்றைக்கு வாழும் இரும்பு மனிதராக தி அயன் மேன் ஆஃப் இந்தியா அமித்ஷாஜி இங்கே வருகை தந்து இதை தொடங்கி வைக்கிறார். யாருடைய நடைபயணத்தை, இரும்பு மனிதர் கரும்பு மனிதராக இருக்கிற அண்ணாமலையுடைய அந்த துவக்க விழாவை துவக்கி வைக்க இருக்கிறார். இதை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிற ஒரு சாமானிய இதே ராமநாதபுரம் சீமையிலே இங்கே இருக்கிற பொந்தமொழி என்கின்ற ஒரு சாமானிய குடிசையிலே பிறந்து இன்றைக்கு புரட்சி தலைவர் உருவாக்கி இந்த இயக்கத்திலே புரட்சி தலைவி அம்மா என்கிற தமிழர் குலசாமி அம்மா என்று வணங்குகிற அம்மாவின் புண்ணியத்தில் அரசியல் அங்கீகாரத்தால் இன்றைக்கு கிளைக்கழக செயலாளராக இருந்து இந்திய திருநாட்டிலே ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற 2 கோடி மக்கள் இயக்கத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கிற தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் தி அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு எடப்பாடி அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற இந்த நல்லதொரு வாய்ப்பு. ஆகவே இங்கே நோக்கம் என்ன, பாரத பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடிஜி வர வேண்டும் என்று தலைநகர் டெல்லியிலே கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் டெல்லியிலே ஊடக நண்பர்களிடத்திலே சொன்னார். உடனே ஊடக நண்பர்கள் கேட்கிறார்கள், தி பிரஸ் பீப்புள் கேவ் தி க்வெஸ்சன் டு தி ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி ஏஐடிஎம்கே, ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள் மீண்டும் மோடி வர வேண்டும் என்று? அவர் திருக்குறளை போல 2 வரிகளை சொன்னார். இந்த 9 ஆண்டுகளிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே 75 ஆண்டுகள் நாம் சுதந்திரம் பெற்று
இந்த 75 ஆண்டுகளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் வளர்ச்சி மிகுந்த இந்தியாவை இந்த 9 ஆண்டுகளிலே நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் மோடி அவருடைய தலைமையிலே. தி டெவலப்மென்ட் எங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது நரேந்திர மோடிஜி அவர்களும் இங்கே இருக்கிற அமித்ஷாஜி அவர்களும் மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள். புரட்டக்காலை உடைத்துவிட்டு அம்மாவின் இல்லத்துக்கே தேடி சென்று அம்மாவோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அங்கே பல்வேறு நாட்டின் வளர்ச்சிக்காக விவாதங்களிலே பங்கேற்ற வரலாறு இந்த தமிழகத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே வளர்ச்சியை மையமாக வைத்துத்தான் ஏனென்றால் 2011 நாங்கள் எல்லாம் சாமானியர்கள் அமைச்சராக பொறுப்பேற்கிற போது நரேந்திர மோடிஜியும் வந்து அம்மா அவர்களை வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்துக்குரிய பெருமைக்குரியவர்களாக நின்றுதான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே த க்வெஸ்சன் ஆஃப் டெமோக்ரஸி, த க்வெஸ்சன் ஆஃப் டெவலப்மெண்ட், இதுதான் இன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்த வளர்ச்சி, இந்த டெமோக்ரஸி, இந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது. இந்த பாரத பிரதமர் இன்றைக்கு இந்த நாட்டை உலக நாடுகளிலே, வல்லரசு நாடுகளிலே தலைநிமிரச் செய்திருக்கிறார். அதைத்தான் இங்கே சொன்னார். ஒரு இந்தியனாக, ஒரு தமிழனாக இன்றைக்கு உலக நாடுகளிலே நாங்களும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறோம். இன்றைக்கு மோடிஜி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு இந்தியன் வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் அதற்கு முன்பாக வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் அப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது கடமைக்கான மரியாதை, இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்கான மரியாதை என்ற அந்த அங்கீகாரத்தை இந்த நாட்டுக்கு பெற்று தந்திருக்கிறார். அதனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் மோடி அவர்கள் வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானால் வர வேண்டும் என்பதற்காக 9 கால சாதனையை நம்முடைய கருவு வடிதர் அண்ணாமலை அவர்கள் வீதி வீதியாக, வீடு வீடாக எடுத்துச் செல்ல இருக்கிறார். அதே நேரத்திலே இந்த டெமோக்ரஸிக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் ஆபத்தாக இருக்கிற இந்த தமிழகத்திலே மக்கள் விரோத ஆட்சி, த பொலிட்டிக்கல் பவர் இஸ் அ பெர்மனன்ட் அசட் டு த கருணாநிதி ஃபேமிலி. திஸ் இஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் டெமோக்ரஸி. அரசியல் அதிகாரம் என்பது கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் நிரந்தர சொத்தாக வந்துவிடக் கூடாது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு இதோ மீட்பாளராக மோடிஜி அவருடைய தூதுவராக இங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்திருக்கிறார். தட் இஸ் அ ஃபேக்ட். அதனால் எடப்பாடியார் வாழ்த்துகிறார். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் வாழ்த்துகிறார்கள். டெவலப்மெண்ட் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நடந்தாய் வாழி காவேரி பாரத பிரதமரிடத்திலே இந்த மெமரண்டம் கொடுக்கின்றார்கள். நானும் வருவாய்த்துறை அமைச்சராக 10 காலம் இருந்ததனாலே அந்த மெமரண்டம் கொடுக்கிற போது எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திலே இல்லை, இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு கட்டணம் வேண்டும். அதை கொண்டு வந்தது யார்? எடப்பாடி. அதை கொடுத்தது யார்? இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பிஜேபி கவர்மெண்ட். இங்கே அண்ணாமலையும் ஒரு செங்கலை தூக்கினார், உதயநிதி ஸ்டாலினும் ஒரு செங்கல் தூக்கினார். அவர் செங்கல் தூக்கியது எங்கே என்று தெரியவில்லை, ஆனால் இவர் செங்கல் தூக்கியது அங்கே அடிக்கல்லாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வரும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கின்ற 11 மருத்துவ கல்லூரி, the 11 medical college in the history of Tamil Nadu. It's a very challenge. நான் பகிரங்கமாக இந்த ராமநாத பூமியிலிருந்து சொல்கிறேன், ஒரு சாமானிய முதலமைச்சராக நான் எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசுல மோடிஜி அவர்களிடத்துல அமித்ஷா அவர்களிடத்துல கேட்கிறார்கள், 11 அரசு மருத்துவக் கல்லூரி, இது பிற்பட்ட மாநிலம், இங்கே பின்தங்கிய மாநிலம், இந்த சுகாதாரத்துக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, ஆகவே மருத்துவக் கல்வி தங்கள் அப்படி சொல்லுகிற என்ன சொல்லுகிறார்? எங்கள் மனதில இடம் இருக்கிறது, உங்களால் இடம் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக 11 அரசு மருத்துவக் கல்லூரிக்கும், அம்மா அவர்கள் தொடங்கி 5 மருத்துவக் கல்லூரிக்கும் சேர்த்து 17 மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் இடம் கொடுக்கிறார். எடப்பாடியார் நம்பிக்கையோடு கொடுக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரி இந்த ராமநாதபுரம் சீமை உள்பட வந்ததா இல்லையா என்பதுதான் வளர்ச்சி. தட் இஸ் அ ஃபேக்ட். ஆக நான் இன்றைக்கு வளர்ச்சியை மையமாக வைத்து, இன்றைக்கு அரசியல் அதிகாரம் ஒரு குடும்பத்தின் சொத்து அல்ல, அதை மீட்டெடுப்பதற்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அவசியம் என்ற அடிப்படையிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அங்கே தலைநகர் டெல்லி சென்றார்.
இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் எங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் எனக்கு நன்றாக தெரியும். பொதுவாக கிராமத்தில் சொல்வார்கள், மதியாத வீடு மிதியாதே என்று சொல்வார்கள் கிராமத்தில். இப்போது தமிழகத்திற்கு என்ன பெருமை, தமிழ் மொழிக்கு என்ன பெருமை, தமிழ் இனத்திற்கு என்ன பெருமை, தமிழ் நாட்டுக்கு என்ன பெருமை? இதை விட என்ன பெருமை? தமிழ்நாட்டிலே கொடுத்த செங்கோல் எங்கேயோ இருந்தது, அது குப்பையிலே கிடந்ததாக வரலாற்றிலே சொல்லுகிறார்கள். அந்த செங்கோலை மீண்டும் எடுத்து இனி வருகிற தலைமுறையெல்லாம் இந்த தமிழ் செங்கோலை பார்த்து விட்டு தான் இந்திய தேசத்தினுடைய செங்கோலை ஆள முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இதை விட என்ன பெருமை என்று கொடுக்க முடியும் என்று கேட்டு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கிற காரணத்தினாலே ஆகவே செங்கோல் அவரிடத்திலே கொடுக்கிறார். பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற போதெல்லாம் தமிழ் மொழியிலே திருக்குறள் இல்லாமல், கலின் பூங்குன்றனார் இல்லாமல் நிதிநிலை அறிக்கையை நம்முடைய மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வதில்லை. சரி, இங்கேதான் அப்படி சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் சில பேர் சொல்லுகிறார்களே, ஊடகங்கள் சொல்கிறார்களே, வாக்கு வங்கிக்காக சொல்லுகிறார்களே. நான் கேட்கிறேன், ஐக்கிய நாட்டு சபையிலே போய் கலின் பூங்குன்றனாரையும் திருவள்ளூரையும் மோடிஜி சொல்லுகிறாரே, அங்கே என்ன வாக்குக்காக சொல்லுகிறார்? ஆகவே வளர்ச்சிக்கு பேர் ஆபத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் வந்திருக்கிறது. இந்த மக்கள் விரோத அரசு, சர்வாதிகார அரசு, ஹிட்லர் அரசு, இடியமன் அரசு இந்த தமிழகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்ப வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வளர்ச்சி நோக்கி இந்தியாவை மீண்டும் முதல்வராக மோடிஜி வர வேண்டும் என்று சொல்லி, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இங்கே கரும மனிதர் அண்ணாமலையுடைய நடைபயணம் வெற்றி பயணமாக அவர் இந்த நடைபயணத்தை தொடங்கியிருக்கிறார். அங்கே சென் ஜார்ஜ் கோட்டையிலே நடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவர் முடிகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வீட்டுக்கு போய்விட்டது என்பதை வர வேண்டும் செய்தி என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாநில தலைவர் அவர்களை வாழ்த்தி, நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் இன்றைய மத்திய அமைச்சர் வெற்றிவேல் நாயகன் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாரத் மாதா கி. நம்ம இங்க போடுற சத்தம் ஸ்டாலினுக்கு, திமுக ஆட்சிக்கு அங்க ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. என் மண் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என் மண் என் மக்கள் இந்த யாத்திரையை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற இந்தியாவினுடைய இரும்பு மனிதர், அரசியல் சாணக்கியர், மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும், என் மண் என் மக்கள் யாத்திரையை தமிழ்நாடு முழுவதும் வழிநடத்தி தலைமையேற்று நடத்த இருக்கின்ற நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சி டி ரவி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் இங்கு கலந்து கொண்டு நமக்கு உரையாற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயகுமார் அவர்களை, எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை, மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் திருமாறன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரையாற்றிருக்கின்ற திரு கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு வருகை பிறந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த யாத்திரை இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் நடக்க இருக்கிறது.
ராமேஸ்வரத்திற்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு அதை வலுப்படுத்தும் விதமாக நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். ஒரு மாதம் முழுவதும் தமிழர்களிடத்தில் காசிக்குள்ள தொடர்பை எடுத்துப்படுத்தும் விதமாக அந்த புண்ணிய இடமான நம்மளுடைய ராமேஸ்வரத்தில் இன்றைக்கு நம்மளுடைய என் மண் என் மக்கள் யாத்திரை நடைபெற இருக்கிறது. சகோதரர்களே, நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 9 ஆண்டு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இப்படி இந்த நாடு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அது தேசிய நெடுஞ்சாலைகளாகட்டும், அதிவேக எக்ஸ்பிரஸ் வே ஆகட்டும், ரயில்வேக்களாகட்டும், விமான நிலையங்களாகட்டும், இப்படி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்த யாத்திரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தூக்கி எறிவதற்கான நம்மளுடைய மாநில தலைவருடைய யாத்திரையாக இருக்கக்கூடும். சகோதரர்களே, நாம் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் வெற்றிவேல் யாத்திரையை நடத்தினோம். அதில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் சென்றார்கள். இப்பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூலம் வருகின்ற பாராளுமன்றத்தில் 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் என் மண் என் மக்கள் இந்த யாத்திரை முடியும் பொழுது 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பதற்கு அதற்கு நாம் அனைவரும் கனிமாக உழைப்போம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அடுத்ததாக தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, அரசியல் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய என் மண் என் மக்கள் யாத்திரையை இன்றைக்கு துவங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து கட்டிவிட்டு இந்த யாத்திரையை முடிப்போம் என்று சபதம் எடுத்து இங்க யாத்திரையை துவங்கி இருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே இந்த யாத்திரையினுடைய நோக்கத்தை பற்றி எடுத்துரைப்பார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்திற்கு நம் அனைவரும் கூட ஆண்டவனுடைய சாட்சியாக இங்கே வந்திருக்கின்றோம். காரணம், நம் அனைவருக்குமே தெரியும், தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியும். மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து இந்திய பிரதமராக வர வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும். அதற்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் கூட இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். வருகின்ற 6 மாதமும் கூட நம் அனைவருமே கடுமையாக உழைக்க வேண்டிய காலம் அது. 2024 மோடி அவர்கள் மறுபடியும் வரும் பொழுது இன்னும் வேகமாக, இன்னும் அதிகமாக 400 MPக்களை தாண்டி பாராளுமன்றத்திலே மோடி அவர்கள் அமரும் பொழுது தமிழக புதுச்சேரியிலிருந்து 40 MPக்கள் சென்றிருக்க வேண்டும் என்பதற்காக நம் அனைவருமே இங்கே கூடியிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, புதிய இந்தியாவினுடைய இரும்பு மனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறையின் அமைச்சர், பெருமை மிகுந்த திரு அமித்ஷாஜி அவர்கள் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருடைய கையிலே இந்த யாத்திரை துவங்கப்பட இருக்கிறது. 168 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த யாத்திரை ஒரு வேள்வியாக, ஒரு தவமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தலைவனும் தொண்டனும் அனைவரும் இது நம்முடைய யாத்திரையாக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தொண்டர்களும் இது நம்முடைய யாத்திரையாக, ஒரு வேள்வியாக, சங்கல்பமாக என் மண் என் மக்கள் யாத்திரையை நாம் இன்று துவங்க இருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், இதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே இங்கே வந்து தங்களுடைய அன்பை பொழிந்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மீது, பிரதமரின் மீது, நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியின் மீது, நம்முடைய தேசிய தலைவர் திரு JP நட்டாஜி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பை இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். என்னுடைய பேச்சு என்பது அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக என்னுடைய பேச்சு இருக்கும். வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம் என்று அமித்ஷாஜி அவர்கள் உங்களிடம் பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதிக நேரம் அவர்களுக்கு வேண்டும். இந்தியாவுடைய வரைபடத்திற்கு முன்பு என்ன நடக்கிறது, என்ன நடக்கிருக்கிறது என்பதை அமித்ஷாஜி அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக, முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் சார்பாக, அதனுடைய
எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். நம் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழல் என்கின்ற வார்த்தை கொஞ்சம் கூட கரைபடியாத ஒரு சட்டைக்கு சொந்தக்காரர், தந்தையை போல தமிழக மக்களுடைய அன்பையை முழுமையாக பெற்றவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர், ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய அன்பு அண்ணன் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் மிக உறக்கமாக நம்முடைய மோடி அவர்களுடைய புகழை பாடக்கூடியவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், 2014 ஒரு நாளும் நரேந்திர மோடி அவர்களை தூக்கி பிடித்து தமிழகம் முழுவதுமே வரம்புறக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள், மோடி அவர்களுக்காக அயராது பாடுபட்டு முன்னாள் எம்பியாக இருந்து 2 பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு சொற்ப ஓட்டளவிலே வெற்றி வாய்ப்பு இழந்து மறுபடியும் மோடி அவர்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, ஐயா பாரிவேந்தர் எம்பி அவர்கள் சார்பாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ரவி பச்சமூத்து அவர்கள் வந்திருக்கின்றார். மிக அற்புதமாக பேசினார், எதற்காக மோடி அவர்கள் 3 வர வேண்டும் என்று தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தேசிய தேவர் பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு இந்த பகுதியில் அறிமுகம் தேவையில்லை, உறக்கமாக பேசக்கூடிய கருத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, உழவர் உழைப்பாளர் கட்சி ஒரு விவசாயிகளுக்கான கட்சி மோடி ஐயாவிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தமிழகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்லமுத்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, தேமுதிக அதனுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தன்னுடைய பிரதிநிதியை இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இல்லை என்றால் நாம் யாருமே இங்கே அமர்ந்திருக்கின்ற வாய்ப்பு இல்லை. மிக கடினமாக உழைத்து மாநில தலைவராக இருந்த பொழுது வேல் யாத்திரையை வேள்வியாக எடுத்து 20 கழித்து நம்முடைய சட்டமன்றத்திலே 4 கொடுத்துவிட்டு ஒரு ஆற்றல் மிகுந்த அமைச்சராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற அவைத்தலைவராக இருக்கக்கூடிய திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, தேசிய பொதுச் செயலாளர் வழிகாட்டுதலுக்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் சி டி ரவிஜி அவர்களே, இணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டிஜி அவர்களே, செயற்குழு உறுப்பினராக இருந்து முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்து நம்மை எல்லாம் இணைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் வளர்வதற்கு அறுபாடு பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தர்ம போராளியாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் கூட தடம் பெறலாமல் தர்மத்தின் வழியிலே செல்வதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, தேசிய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருந்து மிக அற்புதமாக செயலாற்றி தமிழகத்தில் நம் அனைவரும் கூட பெருமை கொள்ளும்படியாக ஒரு அற்புதமான பணியை சென்று கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா துணைத் தலைவர்களே, இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்களே, எல்லா செயலாளர்களே, எல்லா பொதுச் செயலாளர்களே, எல்லா அணிப்பிரிவினுடைய தலைவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்ட தலைவர் அண்ணன் தரணி முருகேசன் அவர்கள் நம்முடைய பாராட்டுக்குரியவர். ஒரு அற்புதமான ஒரு யாத்திரைக்கு துவக்க விழாவாக இந்த மேடையில் அற்புதமான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் தரணி முருகேசன் அவர்களே, சகோதர சகோதரிகளே, 1893 சுவாமி விவேகானந்த் அவர்கள் கால்நடையாக கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு கால்நடையாக இங்கே வந்தார். ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுபதி அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இங்கே இருந்து சிக்காகோ மாநகருக்கு சென்று வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ல நம்முடைய இந்து மதத்தினுடைய பெருமையை உலகம் தெரியும் அளவுக்கு பறைசாற்றி பேசினார். அது முடிந்து 4 கழித்து 1897 ஜனவரி 26 இதே மன்னருக்கு முதன் முதலாக வந்து தன்னுடைய காலை இங்கே வைத்தார். இங்கே இருந்து சில கிலோமீட்டர் இருக்கக்கூடிய குந்துக்கல்லில் அவர் தரையிறங்கிய பிறகு அவர் பேசிய முதல் வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன்.
மிக நீண்ட இரவு விலகுவது போல் தோன்றுகிறது. மிக கடுமையான துன்பம் கடைசியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. பிணம் போல் கிடந்த உடம்பு விழிப்பது போல் உள்ளது. இந்த நேரத்திலே ஒரு குரல் நம்மை நோக்கி வருகிறது. உறுதியான மிகவும் தெளிவாக அது வருகிறது. ஏறத்தாழ உயிரிழந்த நிலையில் இருக்கும் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் உயிர் துடிப்பை தருகிறது. பாரத தாய் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிக்கின்றாள். அவள் விழித்து வருவதை குருடனும் குதர்க்கவாதிகளும் காண முடியாது. அவளை யாரும் இனி தடுக்க முடியாது. பாரத தாய் இனி தூங்கப் போவது கிடையாது. விவேகானந்தர் அவர்கள் 1897 சொன்னார், ஃப்ரம் நவ் ஆன் அவர் பாரத் மாதா இஸ் நாட் கோயிங் டு ஸ்லீப் அகெயின், ஷி இஸ் அவோக்கன் வித் ஸ்பிரிட், வித் ஸ்பிரிட் ஆஃப் ரெனேசன்ஸ். நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு நரேந்திர தத்தா என்கின்ற விவேகானந்தர் சுவாமி அவர்கள் சொன்ன வாக்கியத்தை மெய்ப்பட வைத்திருக்கின்றார். உண்மையாலும் மெய்யாலும் நம்முடைய பாரத தாய் நீண்ட உறக்கத்திலிருந்து தூங்கி எழுந்திருக்கின்றார். உலகம் முழுவதுமே மோடிஜி ஆட்சியிலே கிடைக்கக்கூடிய பெருமை அதற்கு சாட்சி. எங்கே சென்றாலும் கூட இந்தியாவுடைய பெருமையை, பாரத அன்னையினுடைய பெருமையை உலகம் முழுவதுமே பெருமையாக பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஐநா சபையிலிருந்து அமெரிக்க அதிபரிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் கூட இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது. புதிய இந்தியாவை நோக்கி பார்க்கின்றது. இந்தியாவினுடைய வளர்ச்சியை பார்க்கின்றது. கோடிக்கணக்கான மக்களை கோரப்பிடி, பசி என்கின்ற கோரப்பிடியிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றது. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு முதன் முதலாக ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கின்றது. கோடிக்கணக்கான மனிதர்களுடைய இல்லத்திலே முதன் முதலாக ஒரு எல்பிஜி சிலிண்டர் சென்றிருக்கிறது. கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு முதன் முதலாக இந்திய அரசு அவர்களோடு இருக்கிறது என்கின்ற உண்மையை உரக்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எல்லாவற்றையும் தாண்டி சகோதர சகோதரிகளே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாமானியம், இஸ் அ காமன் மேன். இப்போது இந்திய ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி என்பது சாமானியர்களுடைய ஆட்சி. காமன் மேனுக்கு ஒரு காமன் மேனாக நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், சாதாரண ஒரு மனிதன் 1950 குஜராத்திலிருந்து பிறந்து வந்து 2023 நம் அனைவரையும் கூட 9 ஆண்டுகளிலே பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்னைக்கு நாம் அனைவரும் கூட இந்த எண் மண் எண் மக்கள் யாத்திரை துவங்கும் பொழுது ஒரு கேள்வியை கேட்க இருக்கின்றோம். பாரத தாய் விழித்தெழுந்து விட்டால் தமிழ் தாய் விழித்தெழுந்திருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியை, ஒரு நியாயமான கேள்வியை மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் கூட இந்த நேரத்தில் கேட்கின்றார். தமிழகத்தில் உண்மையாலும் தமிழ் இனத்திற்கு மரியாதை இருக்கிறதா? நம்முடைய கலாச்சாரத்திற்கு மரியாதை இருக்கிறதா? ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிறதா? ஒரு சாமானியன் அரசிலே பங்கேற்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒரு சாமானிய தமிழனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசு என்பது ஒரு குடும்பம் சார்ந்ததாக, அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் ஒரு அரசு இயந்திரம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறதா? அப்படித்தான் இருக்கிறது. பாரத தாய் தூங்கி எழுந்து நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கூட நம்முடைய தமிழ் தாயை நம்மோடு அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த எண் மண் எண் மக்கள் யாத்திரை இருக்கிறது. அதை உணர்ந்துதான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளை, இது ஒரு நீண்ட நெடிய வேள்வி. பாரத பிரதமர் அவர்கள் சொல்வார்கள், எந்த வேலை செய்தாலும் கூட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் சங்கல்பில் செய்யுங்கள். எந்த வேலையை செய்தாலும் கூட ஒரு சங்கல்பவாதியாக அதை செய்யுங்கள். சாதாரண பொதுமக்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையிலே செய்யுங்கள் என்று சொல்லுவார். இந்த யாத்திரை என்பது, இது மாநில தலைவருடைய யாத்திரை கிடையாது, அண்ணாமலையினுடைய யாத்திரை கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுடைய யாத்திரை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய இந்த யாத்திரை. நம் அனைவரும் கூட பட்டிதொட்டி எல்லாம் ஒரு வீட்டிற்கும் கூட ஏறி இறங்க வேண்டிய காலம் நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகளை, ஏற வேண்டும், இறங்க வேண்டும், மக்களிடம் பேச வேண்டும். மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டிதொட்டி எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கு மட்டும் 9 ஆண்டுகளிலே 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. எந்த ஆட்சியிலும் வராத ஒரு பணம் இது. எந்த ஆட்சியிலும் வராத திட்டங்கள் இங்கே வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி இஸ் அ தமிழியன் அட் ஹார்ட். இந்தியாவிலே இதுவரை யாராவது ஒரு பிரதமர் தமிழராக இல்லாமல் இருந்த யாராக இருந்தாலும் கூட நம்முடைய இனத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய புகழையும் இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கின்றார் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சகோதர சகோதரிகள், 1000 ஆண்டுகளிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்காத பெருமை இந்த 9 ஆண்டுகளிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். ஐநா சபையிலிருந்து உலகம் முழுவதுமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஆரம்பித்து நம்முடைய திருக்குறளை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று
உண்மையாலும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை கௌரவப்படுத்தி இருக்கின்றார். உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி என்று சொல்லுகின்றார். அந்த மூத்த மொழியினுடைய அழகு என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய 195 நாடுகளிலும் கூட தமிழ் மொழியை பற்றி தெரிய வேண்டும் என்று நினைக்கின்றார். திருக்குறள் என்பது தமிழகத்தில் மட்டும் நாம் படிக்கக்கூடிய ஒரு பொது நூலாக இருக்கக்கூடாது, உலகத்தில் அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு பொது நூலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால்தான் செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு உத்தரவு போட்டிருக்கின்றார், திருக்குறளை 100 மொழியிலே மொழிபெயர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிக்கும் திருக்குறளை எடுத்துச் செல்லுங்க. சகோதர சகோதரர், இதுவரை திருக்குறள் 23 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் கிரேட் திருக்குறள் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு 23 லாங்குவேஜஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். அது பாரத பிரதமருடைய கனவு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் திருக்குறளே தீர்வு இருக்கிறது என்று சொல்கின்றார். ஆனால் திருக்குறளுக்கு இங்கு இருக்கக்கூடியவர்கள் உரை எழுதியிருக்கின்றார், ஆனால் திருக்குறளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை சகோதர சகோதரிகளே. அதனால் தான் இந்த என் மண் என் மக்கள் என்கின்ற யாத்திரை ஒரு வேள்வி யாத்திரை நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்த 168 நாட்கள் அனைத்து இடத்திற்கும் செல்வோம். அடுத்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கின்றார், மோடி என்ன செய்தார் என்கின்ற புத்தகம். அந்த புத்தகம் 1 கோடி புத்தகத்தை தமிழகம் முழுவதுமே அனைத்து குடும்பத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம். அந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்கு, இல்லாத எதுவும் கிடையாது. தமிழ் மொழிக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் செய்த பெருமை, எத்தனை பயனாளிகளை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம், மேடையின் மீது 6 பயனாளிகள் வந்திருக்கின்றார்கள். எல்லாரும் கேட்கிறாங்க மோடிஜியினுடைய முகவரி என்ன. மோடிஜியினுடைய முகவரி ரைஸ் நாகில் கிடையாது. தி அட்ரஸ் ஆஃப் மோடிஜி இஸ் நாட் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். அட்ரஸ் ஆஃப் மோடிஜி இஸ் நாட் த ரைஸ் நாகில். தி அட்ரஸ் ஆஃப் மோடிஜி இஸ் த ஹவுஸ் ஆஃப் எவ்ரி பெனிஃபிஷியல். மோடிஜியினுடைய முகவரி என்னவென்றால் அவருடைய ஆட்சியிலே திட்டங்கள் மூலமாக எல்லா குடும்பமும் சிறப்படைந்திருக்கிறது. ஒரு ஒரு குடும்பத்தினுடைய விலாசம் தான், ஒரு ஒரு குடும்பத்தினுடைய முகவரி தான் மோடிஜியினுடைய முகவரி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இல்லத்தினுடைய முகவரி இட் இஸ் த ரெசிடென்சியல் அட்ரஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. அதை இந்த 6 மாத காலத்திலே அனைத்து இடத்திற்கும் நாம் எடுத்துச் செல்ல இருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். கூட்டணி தலைவர்கள் பேசினார், நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை நிரந்தரமாக இருக்கக்கூடிய பிரதமர் நம்மிடம் இருக்கின்றார். 10வது ஆண்டு, இன்னும் 5 ஆண்டு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனால் இந்தியா என்கின்ற கூட்டணி இருக்கிறது சகோதர சகோதரிகள். சின்ன குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க, ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ மிஸ் அப்படிம்பாங்க. அதை போன்ற ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ என்கின்ற கூட்டணியை வைத்துக்கொண்டு திங்கட்கிழமை நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமர், செவ்வாய்க்கிழமை மம்தா பானர்ஜி அவர்கள் பிரதமர், புதன்கிழமை கேசிஆர் பிரதமர், வியாழக்கிழமை தாக்கரே பிரதமர், வெள்ளிக்கிழமை இன்னொரு புதுசாக சேர்ற ஒரு பிரதமர். நீங்க கேட்கல ராகுல் காந்தி பேரை ஏன் சொல்லலேன், ஏன்னா சனி ஞாயிறு பிரதமர், அப்பதான் கவர்மெண்ட் லீவு. சனி ஞாயிறுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கொண்டு வந்து ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ என்கின்ற அலையன்ஸ். நம்மை பொறுத்தவரை இந்தியாவை தன்னுடைய மூச்சாக, தன்னுடைய டிஎன்ஏவாக, தன்னுடைய கருவாக, தன்னுடைய ரத்தமாக, தன்னுடைய சதையாக, தன்னுடைய எலும்பாக, தன்னுடைய செல்லாக வைத்துக்கொண்டு 10 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 5 ஆண்டுகள் வர வேண்டும். அவருடைய பெருமை இந்த பார் முழுவதுமே செல்ல வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் தெரிய வேண்டும். அதான் பிரதமர் அவர்கள் டெல்லியிலே பேசினார், 3வது முறை பிரதமராக வந்து அமரும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருக்கின்றோம் என்று. சகோதர சகோதரே, நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்க்கத்தான் போகின்றோம். மறுபடியும் நாம் நிறைய பேசுவோம், நம்முடைய தலைவர்கள் பேசுவார்கள். அமித்ஷாஜி அவர்கள் நமக்காக டெல்லியிலிருந்து வந்திருக்கின்றார், நிறைய விஷயங்கள் பேச இருக்கின்றார். அவர் பேசி முடித்த பிறகு இந்த யாத்திரை இங்கிருந்து அவர் துவங்கி வைக்கின்றார். அதுவரை நீங்கள் எல்லாம் அமைதியாக சங்கல்பமாக இருக்க வேண்டும். இது ஒரு தவம், இது ஒரு வேள்வி. தமிழக அரசியலை மாற்றக்கூடிய சக்தி இந்த யாத்திரைக்கு இருக்கிறது, இந்த மண்ணுக்கு இருக்கிறது, இந்த புண்ணிய பூமிக்கு இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அதனால் அவர் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்து இந்த யாத்திரையிலே, இந்த புனித மண்ணிலே உங்களுடைய பாதமும் பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. கடைசி வரை இருந்து இந்த யாத்திரையை துவக்கி வைத்து இந்த யாத்திரையிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு நீங்கள் நடந்துவிட்டு பத்திரமாக உங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு வலியுறுத்தி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இது ஒரு வெற்றி யாத்திரையாக மாற்றி காட்டிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. என் மண் என் மக்கள்,
இதை சொல்லுகின்ற அருகதை தமிழகத்தில் யாருக்காவது இருக்கிறது? பிரதமர் மோடி அவர்களுக்கு மேடையில் இருக்க நமக்கு மட்டும்தான் இருக்கு, வேறு யாருக்கும் கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளா திராவிட முன்னேற்ற கழகம் அதை கூட இருக்கிற ஜால்ரா கட்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கு, மோடி என்ன செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கு, என்ன செஞ்சாரு? தலைவர் ஏற்கனவே விரிவாக சொல்லிவிட்டார் மோடி என்ன செய்திருக்கிற தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் என்று. அதை எழுத்து வடிவிலே கொண்டு வந்து மோடி என்ன செய்தாரு, திராவிட முன்னேற்ற கழகம் அதை எப்படி கெடுத்தது என்பதை விலாவரியாக விரிவாக நம்முடைய அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கின்றோம். தலைவர் சொன்னது போல இந்த புத்தகம் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் இந்த புத்தகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளால் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, செனட் ஆப் ரோட்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்திற்கும் இந்த புத்தகம் அனுப்பப்படும் என்று சொல்லிக்கொண்டு, ஐ ரெக்வஸ்ட் அவர் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் டு ரிலீஸ் த புக் வாட் மோடி ஹஸ் டன் டு த தமிழ்நாடு. அந்த புத்தகத்தை தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களிடம் வழங்குவார்கள். அதை பெற்றுக் கொள்வதற்காக மரியாதைக்குரிய ஜி கே வாசனையா அவர்களையும், மரியாதைக்குரிய திரு உதயகுமார் அவர்களையும், மரியாதைக்குரிய செல்லமுத்து அவர்களையும், அத்தோடு கூட நம்முடைய மதுரையைச் சேர்ந்த டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டிலே பரிசு பங்கெடுத்த நம்முடைய ரேவதி வீராமணி சகோதரியும் அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய மாநில தலைவருக்கு ஆசியுரை வழங்கி இந்த யாத்திரை வெற்றி யாத்திரையாக அமைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே நேரடியாக வந்து வரலாற்றில் படித்த சர்தார் வல்லபாய் பட்டேலாக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் பாலகணபதி அவர்களும், இந்த யாத்திரை இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கு முழு முயற்சி எடுத்து மிக கடினமாக உழைத்து இந்த யாத்திரையை வெற்றி யாத்திரையாக மாற்றிய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தரணி முருகேசன் அவர்களும் மற்றும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகளும் சேர்ந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார்கள். வா சீக்கிரம் வாங்க. நம்முடைய மாநில தலைவருடைய இந்த யாத்திரையை வாழ்த்தி நம்முடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு எதிரிகளின் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வாழ்த்துறையும் ஆசிரியரையும் வழங்குவார்கள். அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சருடைய வாழ்த்துறையை மொழிபெயர்ப்பார். மேரே சாத் போலியே பாரத் மாதா கி பை ஐசி ஆவாஜ் நஹீ சலேகி. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. தோனோ ஹாத் உடாயே 24 கே சுனாவ் ஜீத்னே கே சங்கல்ப் கி முட்டி பிஞ்சியே
2024 प्रचंड आवाज से बोलिए भारत माता की, भारत माता की। आज जिनके नेतृत्व में एन मन एन मक्कल यात्रा की शुरुआत हो रही है, ऐसे मेरे प्रिय भाई और तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्ष के अन्नामलाई जी, अन्नामलाई जरा आगे आओ, सभी लोग अन्नामलाई के लिए जोर से स्वागत में ताली बजाइए। इन्रे यन मन यन मक्कल என்கின்ற நடைப்பயணத்தை தொடங்கவிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, டாக்டர் எல் முருகன் ஜி, ஸ்ரீ ஆர் பி உதயகுமார் ஜி, ஏஐடிஎம்கே நேதா ஸ்ரீ சி டி ரவி ஜி, பாரதிய ஜனதா பார்ட்டி கே ராஷ்ட்ரீய மகாசச்சிவ் ஸ்ரீ பி சுதாகர் ரெட்டி ஜி, யஹா கே ஹமாரி பிரபாரி श्री ए सी सन्मुगम जी, अध्यक्ष न्यू इंडिया जस्टिस पार्टी श्री जी के वासन जी, तमिल मनीला कांग्रेस पार्टी के नेता श्री टी देवनाथन यादव जी, अध्यक्ष इंडिया मक्कल कालवी मुनेत्र कड़गम श्री वी जॉन पांडियन जी, श्रीमती वानती श्रीनिवासन जी, श्री पौन राधाकृष्णन जी, श्री नयना नागेंद्रन जी, मंच पर बैठे हुए एनडीए का नेतृत्वगण और आज रामेश्वरम की रामनाथ स्वामी की भूमि पर आए हुए मेरे प्यारे भाई और बहनों, वणक्कम नमस्कार। देशीय जननायक कूटणीले अंगम वहिकिन्रे मेडेले अमर्ंदिरुक्किन्रे एन्नुडैय அன்பு நண்பர்கள், எல்லா கட்சி தலைவர் அவர்களே, இங்கே ராமநாத சுவாமியினுடைய அருளாசையை பெறுவதற்காக வந்திருக்கிற மக்களே, நாம் छोड़ दो, நாம் छोड़ दो, खाली நாம் छोड़ दीजिए, बाकी का बोलिए। भाइयों और बहनों, सबसे पहले मैं दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल में बोल नहीं सकता हूं, इसलिए आप सबसे क्षमा मांगता हूं। உலகத்தின் மிக பழமையான மொழியாகிய தமிழ் மொழியிலே உங்களிடத்திலே பேச முடியாததற்காக முதலில் உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். भारत की परंपरा, भारत की महान संस्कृति, हमारे धर्म और हमारी साझी विरासत के समागम जैसे रामेश्वरम की इस पवित्र धरती को मैं प्रणाम करता हूं। இந்த ராமேஸ்வர பூமியானது இந்தியாவின், இந்து மதத்தின், நம்முடைய பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகிறது. இந்த பூமியின் மக்கள் அனைவருக்கும் நான் என் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவிக்கிறேன். மித்ரோ, ஆஜ் ராம்நாத் சாமிக்கே सानिध्य से हमारे नेता अन्नामलाई जी एन मन एन मक्कल यात्रा लेकर तमिलनाडु भर में पैदल चलने के लिए निकल रहे हैं। रामनाथ स्वामी அவருடைய அருளாசியின் கூட எடுத்துக்கொண்டு நம்முடைய பாஜாகாவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் செல்லவிருக்கிறார். மித்ரோ, என் மண் என் மக்கள் யாத்திரா கேவல் ராஜநீதிக்கு யாத்திரா நகி ஹே. அன்பு நண்பர்களே, இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணமானது வெறும் அரசியல் சார்ந்த நடைப்பயணம் அல்ல. என் மண் என் மக்கள் யாத்திரா மகான் தமிழ் பாஷா கோ पूरी दुनिया में पहुंचाने की यात्रा है। என் மண் என் மக்கள் நடைப்பயணம் இந்த
பழமையான தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு நடைப்பயணமாகும். என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ் சஸ்கிருதிக்கோ கஷ்மீர் சே கன்னியாகுமாரி ஒரு கல்கத்தா சே லேக்கர் சோம்நாத் தக் பஹுஞ்சானே கி யாத்ரா ஹே. இந்த என் மண் என் மக்கள் என்கின்ற நடைப்பயணம் தமிழகத்தின் இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை கல்கத்தாவிலிருந்து சோமநாத் வரை கொண்டு செல்லும் ஒரு நடைப்பயணமாகும். என் மண் என் மக்கள் யாத்ரா மகான் தமிழ் சஸ்கிருதிக்கோ பூரே பாரத் கே 130 கரோட் லோகோ கே மன் மே சன்மான் பேதா கர்னே கி ஏக் கவாயத் ஹே. இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணம் இந்திய நாட்டின் 130 கோடி மக்களின் மனதிலே ஒரு மரியாதையை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ்நாடு பரிவார்வாத் சே முக்த் கர்னே கி யாத்ரா ஹே. என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தமிழகத்திலிருந்து குடும்ப ஆட்சியை ஒழிக்கவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ்நாடு கோ பிரஷ்டாச்சார் சே முக்த் கரானே கி யாத்ரா ஹே. என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தமிழ்நாட்டை ஊழலிலிருந்து விடுவிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ்நாடு கானூன் ஒரு வியவஸ்தா கோ அச்சா பனானே கா ஏக் பிரயாஸ் ஹே. இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம். ஓர் என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ்நாடு மே பிரஷ்டாச்சார் கே யுக் கி சமாப்தி கர்கர் விகாஸ் கா யுக் கரீப் கல்யாண் கா யுக் சுரு கர்னே கி யாத்ரா ஹே. ஊழல்வாதிகளை ஒழித்து ஏழை மக்களின் நலத்தை பேணுகின்ற ஒரு அரசினை உருவாக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைப்பயணம் இந்த என் மக்கள் என் என் மண் என் மக்கள் நடைப்பயணம். அப் தோடா லீக் கர் போலியே தோ கல்தி நஹி ஹோகி மித்ரோ இஸ் யாத்ரா மே ஹமாரே யுவா நேதா அண்ணா மலாய் ஜி வாஹன் கே த்வாரா 10,000 கிலோமீட்டர் ஒரு பேதல் 700 கிலோமீட்டர் கி பத யாத்ரா கர்கர் தமிழ்நாடு கி ஹர் விதான் சபா மே ஜானே வாலே ஹே. இன்று இந்த நடைப்பயணத்தை தொடங்கி 700 கிலோமீட்டர் தூரம் நடந்து தமிழ்நாட்டிலே உள்ள 234 தொகுதிகளையும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடக்கவிருக்கிறார். இஸ் மகான் தமிழ்நாடு கே ஹர் ஜிலே மே ஹர் அசெம்பிளி மே ஹமாரே பிரிய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி கா சந்தேஷ் லேக்கர் ஜானே வாலே ஹே. இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அசம்பிளி தொகுதியிலும் நம்முடைய பிரியத்திற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செய்தியை கொண்டு செல்லவிருக்கிறார் தன்னுடைய நடைப்பயணத்தின் மூலமாக திரு அண்ணாமலை அவர்கள். எம் ஜி ராமச்சந்திரன் ஒரு மகான் ஜெயலலிதா கே கரீப் கல்யாண் கே மந்திர கோ गांव गांव तक पहुंचाने के लिए हमारे नेता जाने वाले हैं. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஆகியோரின் ஏழைகள் நலத்திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்காக இந்த நடைப்பயணத்தை செய்கிறார் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். மித்ரோ என் மண் என் மக்கள் யாத்ரா கே மாத்தியம் சே ஹமாரே பிரதேச அத்தியக்ஷ அண்ணாமலை ஜி மகான் தமிழ் பாஷா மகான் தமிழ் சஸ்கிருதி தமிழ் சாம்ராஜ்யோ கா இத்தியாஸ் தமிழ்நாடு கே தேஷ் கி சம்ருத்தி மே யோக்தான் ஓர் பிரதேசவாத் கி ஜகே சப்கோ சாத் லேனே வாலா மோடி ஜி கே ராஷ்ட்ரவாத் கோ தமிழ்நாடு மே பிரஸ்தாபித் கர்னே ஜா ரஹே.
பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இந்த நடைப்பயணத்தின் மூலமாக பாரம்பரியம் மிக்க தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மேலும் வளப்படுத்தி நம்முடைய பிரதமர் அவர்களின் செய்தியை தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கவிருக்கிறார். மோடிஜி நே ஹமேசா தமிழ் பாஷா தமிழ் சன்ஸ்கிருதி ஆர் தமிழ் நேதாவோ கே உத்காரோ கோ समग्र विश्व में अनेक मंचों से दुनिया के सामने रखा है. भारत பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மொழியின் பழமையை சிறப்பினை உலகத்தின் பல்வேறு மேடைகளில் சென்று முழங்கி இருக்கிறார். யுனைடெட் நேஷன் में सबसे पहले विश्व की सबसे पुरानी तमिल भाषा में बोलने वाले प्रधानमंत्री हमारे नरेंद्र मोदी जी है. ஐக்கிய நாடுகள் சபையிலே உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழியாகிய தமிழ் மொழியை பற்றி பேசியது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். யது மௌ ரேயா வரு மக லிர் சமக்ர துனியா ஏக் ஹே யே G20 கா கோஷ் வாக்ய தமிழ்நாடு சன்ஸ்கிருதி சே ஹே. समग्र विश्व के सामने यूनाइटेड नेशन की जनरल असेंबली में नरेंद्र मोदी जी ने कहा है. G20 அதனுடைய கூட்டங்கள் எல்லாம் இப்போது நாட்டிலே நடக்கிறது. அதன் முத்திரை வாசகமான யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகத்தை நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே முழங்கினார். அப்னி பிரான்ஸ் யாத்ரா கே தௌரான் மோடி ஜி நே महान संत तिरुवल्लुवर की प्रतिमा के निर्माण की घोषणा की है. भारत பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவள்ளுவரின் சிலை நிறுவப்படும் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ் के साथ साथ देश के हर राज्य की भाषा को गौरव दिलाने के लिए 11 दिसंबर को राष्ट्रीय भाषा दिवस घोषित कर सुब्रमण्यम भारती को महान श्रद्धांजलि हमारे नरेंद्र मोदी जी ने दी है. महाकवि பாரதியார் அவர்களின் பிறந்த தினமாக டிசம்பர் 11ஆம் நாள் இந்திய தேசிய மொழிகள் தினமாக அறிவித்து அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார். உத்தரி ஸ்ரீலங்கா में தமிழ் संस्कृति और इतिहास को संरक्षित करने के लिए प्रधानमंत्री जी ने 120 करोड़ रुपया खर्च कर जापना सांस्कृतिक केंद्र की घोषणा की है. வட இலங்கையில் தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை காப்பதற்காக 120 கோடி ரூபாய் செலவிலே அங்கே ஒரு கலாச்சார மையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்திருக்கிறார்கள். காசி தமிழ் சங்கமம் और तमिल सौराष्ट्र संगमम से तमिल संस्कृति को उत्तर भारत और पश्चिम भारत में पहुंचाने का काम हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है. काशी तमिल संगमम निगेट्टियिन मूलमम सौराष्ट्र तमिल संगमम निगेट्टियिन मूलमम तमिळिन पेरुमैयै वडक्किलुम इंडियाविन मेर्किलुम परप्पियवर नमद भारत பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். पपुआ न्यू गिनी गए मोदी जी, वहां उन्होंने तिरुकुरल का वहां की भाषा में भाषांतर कराकर वहां बसे हुए लोगों के लिए एक नई संस्कृति के जुड़ाव की शुरुआत की है. भारत பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் पपुआ न्यू गिनिया நாட்டிற்கு சென்றார். நமது திருக்குறளை அந்த நாட்டு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் அந்த நாட்டு மக்கள் ஒரு மாபெரும் பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு அபி 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 நய பாராளுமன்ற கே பவன் கே உத்தாட்டன் மே செங்கோல் கோ ஸ்தாபித் கர்கர் தமிழ் சன்ஸ்கிருதி கோ பாராளுமன்ற மே சன்மான் தேனே கா காம் हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है. இப்போது மிக சமீபத்தில் பாராளுமன்றத்தில் செங்கோலை ஸ்தாபித்ததன் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் தமிழ் பண்பாட்டின் பெருமையை
நம்முடைய பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றத்தில் அரங்கேற்றி இருக்கிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மோடிஜினே இஸ் 9 சால் மே ஜாதிவாத் பரிவார்வாத் துருஷ்டிகரண் ஒரு பிரதேசவாத் கி ஜகே பாலிடிக்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கே பாலிடிக்ஸ் கி ஸ்தாபனா கி ஹே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளில் ஜாதிவாதம், குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி ஆகியவற்றிற்கு எதிராக தன்னுடைய பணியை முடுக்கிவிட்டிருக்கிறார். மித்ரோ விபக்ஸ் கா கட்பந்தன் 10 சால் தக் யூபிஏ கி சர்க்கார் சலி, காங்கிரஸ் டிஎம்கே கி சர்க்கார் சலி, 10 சால் மே 12 लाख करोड़ के करोड़ से ज्यादा घपले घोटाले भ्रष्टाचार किया. எதிர்க்கட்சிகளின் கூட்டணி, பழைய யுபிஏ கூட்டணி 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தது. 12,000 கோடி அளவிற்கு ஊழல் செய்திருக்கிறது. மித்ரோ மே ஆஜ் காங்கிரஸ் பார்ட்டி और तमिलनाडु के मुख्यमंत्री स्टालिन जी को कहना चाहता हूं, नाम बदलने से कुछ नहीं होता. जैसे ही आप जनता के सामने जाते हो, लोगों को 2G घोटाला याद आता है. நான் இன்று ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். जैसे ही आप जनता के सामने जाते हो, कॉमनवेल्थ घोटाला याद आता है. நீங்கள் மக்களிடத்திலே உங்களுடைய வாக்குகளை கோருவதற்காக செல்லும்போது உங்களுடைய 2G தான் நினைவுக்கு வரும். உங்களுடைய காமன்வெல்த் போட்டிகளில் நீங்கள் செய்த ஊழல் தான் நினைவுக்கு வரும். जब भी आप जनता के सामने जाते हो, कोयला घोटाला जनता को याद आता है. எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க செல்லுகிறீர்களோ, அப்போதெல்லாம் அவர்களுக்கு கரியிலே நீங்கள் செய்த ஊழல் தான் நினைவுக்கு வரும். ஜப் பி ஆப் ஜனதா கே சாம்னே ஜாதே ஹோ, ஆஜ் பி சாப்பர் ஸ்கேம் யாத் ஆதா ஹே. எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க செல்லுகிறீர்களோ, அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் ஊழல் தான் நினைவுக்கு வரும். जब भी आप जनता के सामने जाते हो, सबमरीन घोटाला भी याद आता है. எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே ஓட்டு கேட்க செல்கிறீர்களோ, அப்போதெல்லாம் நீங்கள் செய்த அந்த ஊழல்கள் தான் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். जब भी आप जाते हो, अंतरिक्ष में इसरो घोटाला भी जनता को याद आता है. இஸ்ரோ நிறுவனத்திலே நீங்கள் செய்த அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலே நீங்கள் செய்த அந்த ஊழல் தான் மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். மித்ரோ யே யஹி டோலி ஹே ஜிஸ்னே தாரா 370 ஹட்டானே கா விரோத் கியா தா. இந்த கூட்டணி தான் அரசியல் சட்ட திருத்தம் 370 மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது, நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. மே ஆஜ் இஸ் ஜன்தா கோ तमिलनाडु की महान जनता को पूछने आया हूं, कश्मीर हमारा है या नहीं है. நான் இங்கே இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். காஷ்மீர் இந்தியாவுடையதா, நம்முடையதா இல்லையா சொல்லுங்கள். जोर से बोलिए है या नहीं है. धारा 370 हटानी चाहिए या नहीं हटानी चाहिए. मोदी जी ने धारा 370 हटाई कि डीएमके और कांग्रेस पार्टी भारतीय जनता पार्टी का विरोध करती थी. भारत பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 370 சட்ட திருத்தம் அதனை நீக்கினார்கள். அப்போது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனை எதிர்த்தது. மித்ரோ मुझे बताओ, देश को आतंकवाद से मुक्त करना चाहिए या नहीं करना चाहिए. நண்பர்களே சொல்லுங்கள், நாட்டை தீவிரவாதத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமா வேண்டாமா. जब मोदी जी ने आतंकवाद पर लगाम लगाने के लिए सर्जिकल स्ट्राइक और एयर स्ट्राइक किया, ये यूपीए वाले इसका विरोध कर रहे थे.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக் இரண்டு விமானம் மூலம் தாக்குதல் நடத்திய போது இந்த யூபிஏ கட்சிகள் தான் அதனை எதிர்த்தது. மித்ரோ ஆஜ் மே தமிழ் ஜனதா கோ ஏ பி யாத் கரானே ஆயா ஹூ யஹி காங்கிரஸ் யூபிஏ கே சாசன் மே ஹி தமிழோ கா நர்சங்ஹார் ஸ்ரீலங்கா மே ஹுவா தா. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். இதே யூபிஏ அரசாங்கம் தான் இலங்கையில் தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்னுக்கே சமயமே ஹி தமிழ் மச்வாரோ கி துர்தசா ஜோ ஹுயி இஸ்கே ஜிம்மேதார் டிஎம்கே ஆர் காங்கிரஸ் பார்ட்டி. இவர்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழக மீனவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் இவற்றிற்கெல்லாம் காரணம் யூபிஏ அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். மித்ரோ ஏ விபக்ஸ் கா ஜோ டோலா ஹே வோ பாரத் கா விகாஸ் நஹீ கர்னா சாதா ஹே அப்னே பரிவார் கா விகாஸ் கர்னா சாதா ஹே. இந்த எதிர்கட்சி கூட்டணி நாட்டை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவர்களது குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சோனியா காந்தி கோ ராகுல் காந்தி ஜி கோ பிரதான மந்திரி பனானா ஹே. சோனியா காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற ஆசை. ஸ்டாலின் ஜி கோ உதயநிதி கோ முக்கிய மந்திரி பனானா ஹே. ஸ்டாலினுக்கு உதயநிதி அவர்களை முதல் மந்திரியாக்க வேண்டும் என்ற விருப்பம். லாலு ஜி கோ தேஜஸ்வி கோ முக்கியமந்திரி பனானா ஹே. லாலு பிரசாத் யாதவ் அவர்களுக்கு பீகாரில் தேஜஸ்வி அவர்களை முக்கிய மந்திரியாக ஆக்க வேண்டும் என்று விருப்பம். மம்தா திதி கோ அப்னே பதீஜே கோ முக்கிய மந்திரி பனானா ஹே. மம்தா அவர்களுக்கு அவருடைய மருமகனை மேற்கு வங்கத்தின் முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆர் உத்தவ் தாக்கரே ஜி கோ அப்னே பேட்டே கோ முக்கியமந்திரி பனானா ஹே. மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு அவருடைய மகனை முதல்வராக்க ஆக வேண்டும் என்ற விருப்பம். ஓ பாரத் ஓர் தமிழ்நாடு கோ எம்பவர் கண்ணா நஹி சாதே வோ அப்னே பேட்டே பதீஜே பேட்டியோ கோ எம்பவர் கண்ணா சாதே ஹே. இவர்கள் இந்தியாவையோ அல்லது தமிழ்நாட்டையோ வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை, தங்களுடைய மகனையோ மகளையோ அல்லது மருமகனையோ வளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மோடி ஜி அகேலே ஐசா நேதா ஹே ஜோ தீன் ராத் 24 கண்டே மே 20 கண்டே தக் பாரத் கல்யாண் கி தமிழ்நாடு கோ ஆகே படானே கி பாத் சோத்தே ஹே. நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே நம் நாட்டில் இருக்கின்ற ஒரே தலைவர், இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் வளப்படுத்த வேண்டும், நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே வாழ்கின்ற ஒரு தலைவர். மித்ரோயே தமிழ்நாடு மே ஜோ அபி சர்க்கார் சல் ரஹி ஹே தேஷ் கி சப்சே கரப்ட் சர்க்கார் அகர் கஹி பர் ஹே தோ யே டிஎம்கே சர்க்கார் ஹே. அன்பு நண்பர்களே, தமிழ்நாட்டிலே இப்போது நடக்கின்ற ஒரு அரசாங்கம் ஊழல் மிகுந்த ஒரு அரசாக இருக்கிறது, நாட்டிலேயே உலகிலேயே ஊழல் மிகுந்த அரசாக இருக்கிறது. அப்னே மந்திரி மண்டல் கே ஏக் மந்திரி கரோடோ ருபியே கே கோட்டாலே மே இடி நே அரெஸ்ட் கியே சர் மானி சாஹியே ஸ்டாலின் ஜி ஆப்கோ ஆஜ் பி ஜெயில் மே ஹோனே கே பாவஜூத் ஆப்னே உஸ்கோ மந்திரி பனாகர் ரக்கா ஹே. உங்களுடைய மந்திரி சபையிலே ஒரு மந்திரி ஊழல் வழக்கிற்காக கைது செய்யப்பட்டு இன்று கூட ஜெயிலில் இருக்கிறார். இப்போதும் நீங்கள் அவரை உங்களுடைய மந்திரி சபையிலே மந்திரியாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெட்கப்பட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே. முஜே பதாயே ஜோ ஜெயில் மே ஹே வோ மந்திரி ரஹ சக்தா ஹே க்யா. ஜெயிலில் இருப்பவர் மந்திரியாக நீடிக்கலாமா சொல்லுங்கள். ஜோர் சே போலியே உன்கா இஸ்திபா லேனா சாஹியே யா நஹி லேனா சாஹியே. அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா சொல்லுங்கள். மகர் ஸ்டாலின் ஜி நஹி லே சக்தே. ஆனால் ஸ்டாலின் அவரது ராஜினாமாவை ஏற்க மாட்டார். கியூகி உன்கே பய் ஹே கி இஸ்திபா லியா
तो सारे राज सारे सस्पेंस वो खोल देंगे ஏனென்றால் அவர் ராஜினாமா கடிதத்தை அவரிடத்திலிருந்து வாங்கினால் அவர் எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லிவிடுவார் இஸ்லியே வோ இன்கா இஸ்திபா நஹீ லே சக்தே இதனால் தான் அவர் அவரிடத்திலிருந்து ராஜினாமாவை பெற மறுக்கிறார் மகர் மே ஆப்கோ பதாதா ஹூ ஸ்டாலின் ஹமாரே நேதா அண்ணாமலை நே சிர்ப் ஏக் ட்வீட் கியா और आपकी डीएम के सलकाल की नींव हर गई नींव எங்களுடைய பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு ட்வீட் போட்டால் உங்களுடைய ஆட்சிக்கு பூகம்பம் ஏற்படுகிறது और करोड़ों रुपए की घोटाले वाली फाइल तमिलनाडु की 8.5 करोड़ जनता के सामने आ गई அவர்கள் செய்த பல கோடி ரூபாய்க்கான ஊழல் இப்போது தமிழக மக்களின் முன்னால் வெளிவந்திருக்கிறது அப்ப ஏக் ட்வீட் சே ஆப்கி இத்னி திக்கதே பனி ஹே அப் அண்ணாமலை 10,000 கிலோமீட்டர் கி யாத்ரா லேக்கர் நிக்லே ஹே ஆப்கா க்யா ஹோகா இந்த ஒரு ட்வீட்டின் மூலமாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்றால் 10,000 கிலோமீட்டர் நடக்க போகிறார் எங்களுடைய தலைவர் அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் யோசித்து பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே மித்ரோயே சர்க்கார் அவே சராப் மாபியாவோ கி சர்க்கார் இந்த ஆட்சி ஊழல் பேர்வழிகளின் ஆட்சி குற்றம் புரிவோர்களின் ஆட்சி ஏ சர்க்கார் ரேத் மாபியாவோ கி சர்க்கார் இந்த அரசு ரேட் மாஃபியாவின் ஒரு அரசாக இருக்கிறது இந்த சர்க்கார் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நிகம் கே கோட்டாலே வாலி சர்க்கார் இந்த அரசு தமிழ்நாடு மின் பகிர்வான கழகத்திலே ஊழல் செய்திருக்கின்ற ஒரு அரசு இந்த சர்க்கார் கரீப் விரோதி சர்க்கார் ஏழை மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு அரசு இது 500 से ज्यादा वादे स्टालिन ने अपने घोषणा पत्र में किए थे मैं आज याद कराने आया हूं क्या हुआ वो वादों का உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியிலே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆயிற்று वो वादे पूरे करने की जगह आपने समग्र तमिलनाडु को शराब और नस्ली दवा और गांजों के व्यापार में डुबो दिया है உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தமிழ்நாடு மக்களை தமிழ்நாட்டை மருந்துகள் கெட்ட மருந்துகளை அவர்களுக்கு அளிப்பதன் மூலம் மிக பெரிய ஊழலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அக்கடே லிखना जरा मैं कुछ भी कर बोल मित्रों मैं आज डीएमके और कांग्रेस के नेताओं को पूछने आया हूं 2004 से 14 केंद्र में आपकी सरकार थी आपने कितना रुपया तमिलनाडु के विकास के लिए दिया நான் காங்கிரஸிடமும் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் 10 ஆண்டுகள் நீங்கள் மத்தியிலே உங்கள் கூட்டணி ஆட்சியிலே இருந்தது அந்த காலத்தில் தமிழகத்திற்கு நீங்கள் எத்தனை ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தீர்கள் मैं आज आपका हिसाब लेकर आया இன்று உங்களுக்கு நான் அந்த கணக்கை தருகிறேன் 2004 से 14 में डिवोल्यूशन ग्रांट में आपने 9,49,000 करोड़ रुपया दिया நீங்கள் 2004-2014 டெவல்யூஷன் கிராண்ட் என்ற அந்த வகையிலே உங்களுக்கு 9,49,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் நே இஸ்ஸே 3 குணா பைசா தேனே கா காம் பாரதிய ஜனதா பார்ட்டி நே கியா பாரதிய ஜனதா கட்சியின் அரசு இந்த தொகையை 3 மடங்கு உயர்த்தி தந்திருக்கிறது மித்ரோ கிராண்டின் ஏட் மே பி 4.5 குணா பைசா பாரதிய ஜனதா பார்ட்டி கே நேதா நரேந்திர மோடி ஜி நே பேஜா ஹை
கிராண்டின் எய்டு என்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு 4.5 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. मुझे बताओ ये पैसा तमिलनाडु के गांवों तक पहुंचा है क्या? இந்த தொகை எல்லாம் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் சென்றிருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். पहुंचा है क्या? मित्रों ये पैसा डीएमके के भ्रष्टाचार की भेंट चढ़ गया. இதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய ஊழலை அதிகமாக செய்து கொண்டே வருகிறது. ஹமாரி NDA சர்க்கார் நே ரோட்வேஸ் மே 45,000 கரோட் ருபியா தியா. நான் எங்களுடைய NDA அரசாங்கம் 45,000 கோடி ரூபாய் சாலை அபிவிருத்திக்காக தந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ கேலியே 73,000 கரோட் ருபியா தியா. சென்னை மெட்ரோ ரயிலுக்காக 73,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. தமிழ்நாடு மே ரயில்வே கே லியே மெட்ரோ கே அலாவே 30,000 கரோட் ருபியா தியா. மெட்ரோ ரயில் தவிர பிற ரயில்வே திட்டங்களுக்காக 34,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது. ஒரு தோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னை மைசூர் ஒரு சென்னை கோயம்புத்தூர் சுருக்கி. இரண்டு வந்தே பாரத் ட்ரெயின்கள் சென்னையிலிருந்து மைசூர் வரை ஒன்று, சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை ஒன்று இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. PLI மே தமிழ்நாடு மே இலெக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் மே 1,000 கரோட் கா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயா. டிஃபென்ஸ் கோரிடோர் பனாக்கர் 1,000 கரோட் ரூபே கா இன்வெஸ்ட்மெண்ட் லாயா. और 11 मेडिकल कॉलेज नरेंद्र मोदी सरकार ने देने का काम किया है. மின்னணுச்சாதனங்கள் உற்பத்தியிலே 100 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்திருக்கிறது. ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கான தொழிலிலே தொழில்துறையிலே 1,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்திருக்கிறது. அதோடு இன்னும் பல திட்டங்களை இங்கே NDA அரசு கொண்டு வந்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகளையும் கொண்டு வந்திருக்கிறது. और मित्रों गरीब कल्याण के लिए 46,46,00,000 किसानों को हर साल 6,000 रुपीज देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया. ஏழைகளுக்கு உதவி செய்யும் திட்டமான கிசான் சம்மான் திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக 46,44,000 உழவர்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் தருகின்ற திட்டத்தை மோடி அரசு தொடங்கி இருக்கிறது. ஜல் ஜீவன் மிஷன் கே தஹத் 86,00,000 பரிவாரோ கோ பானி கா கனெக்ஷன் ஆஜாதி கே 75 சால் கே பாத் நரேந்திர மோடி ஜி நே தியா. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 86,00,000 மக்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக குழாயின் மூலம் குடிநீர் தருகின்ற திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். 1,85,00,000 லோகோ கோ 5 லாக் தக் கா பூரா ஹெல்த் கா கர்ச்சா ஆயுஷ்மான் பாரத் கே தஹத் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கியா. 1,86,00,000 மக்களுக்கு அவர்களுடைய மருத்துவ செலவை இலவசமாக அவர்கள் செய்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே ஆயுஷ்மான் பாரத் என்கிற திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். 62,00,000 பரிவாரோ கோ டாய்லெட் தேனெ கா காம் கியா. 62,00,000 மக்களுக்கு குடும்பங்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார். 1,10,00,000 பரிவாரோ கோ हर व्यक्ति को 5 kg चावल फ्री ऑफ कॉस्ट देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया. 1,10,00,000 மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ அரிசி இலவசமாக வழங்குகின்ற அன்ன யோஜனா திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் தந்திருக்கிறார். 15,00,000 பரிவாரோ கோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கா ஹவுஸ் தேனெ கா காம் கியா. 15,00,000 குடும்பங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
ஒரு கோடியே 31 லட்சம் மக்களுக்கு இந்த ஜன்தன் ஸ்கீம் மூலமாக பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மித்ரோ, மேன் ஆஜ் ஸ்டாலின் ஜி கோ கஹனே ஆயா ஹூம். ஸ்டாலின் ஜி, மேனே என்டிஏ சர்க்கார் நே யே 9 சால் மே க்யா கியா இஸ்கா ஹிசாப் தமிழ்நாடு கி 8.5 கரோட் கி 8.5 கரோட் ஜனதா கோ தியா ஹே. ஆப் யூபிஏ சர்க்கார் நே 10 சால் மே க்யா கியா தா இஸ்கா ஹிசாப் தமிழ் ஜனதா கோ தீஜியே. நான் இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். 9 ஆண்டுகளில் என்டிஏ அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது, எத்தனை தொகை ஒதுக்கப்பட்டது என்பதற்கான கணக்கு வழக்கினை நான் இங்கே இந்த தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுடைய பழைய என்டிஏ அரசாங்கம் என்ன செய்தது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். மித்ரோ, அந்த் மே மே இத்னா ஹி கஹனா சாஹ்தா ஹூம், என் மன் என் மக்கள் யாத்ரா ஹமாரே நேதா பிரதேச அத்யக்ஷ் கே நேத்ருத்வ மே, அண்ணாமலை கே நேத்ருத்வ மே தமிழ் சன்ஸ்கிருதி தமிழ் கௌரவ கா புன ஜாகரண் தோ கரேகி, பரந்து சாத் மே தமிழ்நாடு ஔர் 24 மே மோடி ஜி கே நேத்ருத்வ மே தில்லி மே பி ஃபிர் சே ஏக் பார் என்டிஏ சர்க்கார் பனாயேகி. இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இன்னும் 168 நாட்களில் முடிக்கவிருக்கிறார். இதை முடிக்கும் போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவார், தமிழகத்திலும் மாற்றம் நடக்கும். மித்ரோந்த்மே, தமிழ்நாடு கி ஜனதா கோ मैं करबद्ध निवेदन करता हूं, रिक्वेस्ट करता हूं कि आने वाले 24 के चुनाव में मोदी जी के नेतृत्व में हमारे सारे एनडीए के साथियों को वोट देकर सबसे ज्यादा सांसद तमिलनाडु से दिल्ली में भेजिए. நான் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களிடத்திலும் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கும் மேடையிலே இருக்கின்ற எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் வாக்களித்து அதிக அளவில் தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். மோடி ஜி கோ பிஎம் பனானே சங்கல்ப் கி முட்டி பீஞ்சே, மோடி அவர்களை பிரதமராக்குகின்ற அந்த இலட்சியத்தை நினைத்து கையை முறுக்குங்கள். ஒரு பிரச்சண்ட வாசே போலியே, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே வந்தே. அனைவரும் தமிழகமே அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த என் மண் என் மக்கள் பயணத்தை இன்னும் சற்று நேரத்தில் போற்றுதலுக்குரிய இந்தியாவின் 2 சாணக்கியன் ஐயா அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். அனைவரும் இந்த என் மண் என் மக்கள் பயணத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். ஒரு சிறு குறிப்பை சொல்கிறேன். தலைவர்கள் உள்ளே இருந்து புறப்பட்டு வெளியே வருவதற்கு ஒரு 10-15 நிமிடம் ஆகும். அனைவருமே நாம் கோவிலை நோக்கி அந்த சாலையிலே அணிவகுத்து நிற்க வேண்டும். கோவிலை நோக்கி அந்த சாலையிலே அணிவகுத்து நிற்க வேண்டும். அந்த ஆர்ச் போட்டிருப்பதற்கு முன்பாக மாண்புமிகு ஐயா அமித்ஷா அவர்கள் அதை தொடங்கி வைப்பார்கள். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருமே அதில் இடம்பெறுவார்கள். நாமும் அணிவகுத்து செல்ல வேண்டும். அந்த ரெசிடென்சி ஹோட்டல் அருகே அமித்ஷா ஐயா அவர்கள் அவருடைய அறைக்கு செல்வார். தலைவர் அவர்கள் கோபுரம் வரை கோவில் வரை சென்று இன்றைய இந்த பயணத்தை இன்றைக்கு நிறைவு செய்வார். தமிழகமே எதிர்பார்க்கும் இந்த பயணத்தில் நன்றி. நிறைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தரணி முருகேசன் அவர்கள், நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சருக்கும் மற்றும் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிப்பார்கள்.
தமிழகத்தின் வரம், தமிழகத்தின் சாப விமோசனம், தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த பொக்கிஷம் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய. நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள், நம்முடைய உணர்வோடு உணர்வாக இங்கே இருந்து நடக்கக்கூடிய அந்த பாத யாத்திரையில அவரும் நம்மோடு நடந்து வர இருக்கின்றார். அவரும் இங்கே இருந்து நம்மோடு நடந்து வர இருக்கின்றார். அனைவரும் அமைதியாக அங்கே செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த பொக்கிஷம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்ற கோஷத்தை முன்வைத்து ஒரு மீண்டும் வேண்டும் மோடி என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தமிழகம் முழுக்க மேற்கொள்ள இருக்கும் இந்த பாத யாத்திரையை துவங்கி வைத்த மரியாதைக்குரிய துவங்கி வைக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதத்தின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களுக்கும் இந்த யாத்திரையை மேற்கொண்டு தமிழக வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்த இருக்கின்ற அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கடந்த ஒரு மாதங்களாக திட்டமிட்டு திட்டமிட்டு இரவு பகலாக கண்விழித்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெறச் செய்த அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும் நம்மளுடைய மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் மாநிலத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தேசிய நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்தின் அனைத்து நிலை காரியகர்த்தாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய கட்சி உறுப்பினர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.